நாதத்தின் ஒலியே போற்றி நான் முதல் துணையே போற்றி வேதத்தின் ஒலியே போற்றி விளங்கினும் ஞானமே போற்றி போற்றி. கல்விக்கரசியே, கற்றவர் போற்றும் கலைமகளே, இத்தகர் நாவில் விற்றிருக்கும் வேதநாயகியே, என் தாயே, தங்கள் பொற்றாமரை பாதங்களில் எங்கள் மணிவான வணக்கங்கள். வாழ்க 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 ஞானியன். நாரதா, இந்த ஏகாதசி திருநாள் இத்திருநாளன்று தேவேந்திரனோடு நீங்கள் அனைவரும் எம்மை காண வந்தனோ? தாயே, ஆண்டுகள் தோறும் ஏகாதசி திருநாளன்று நாங்கள் அனைவரும் வைகுண்டம் சென்று ஆண்டவரின் அருள் பெறுவது வழக்கம். மகாவிஷ்ணு கிருஷ்ணமூர்த்தியாய் மண்ணுலகில் அவதரித்த நாளிலிருந்து அந்த பாக்கியத்தை இழந்து நாங்கள் சதிக்கிறோம். எங்கள் குறை நீக்க இறைவன் என்று வைகுண்டம் திரும்புவார் என்று தங்களிடமாவது தெரிந்து கொள்ளலாம் என்று வந்தோம். நாரதா, மகாவிஷ்ணு மாயையே வடிவானவர், அவர் மனதை யாரால் அறிய முடியும்? பரந்தாமனாரும் பாண்டவர்களும் அவதரிப்பதற்கு முன்பே அவர்கள் வரலாற்றை பாரதமாக எய்தவர் வேதவியாசர். அவரை வரவழைத்து கேட்போம். கலைவாணிக்கு என் நெஞ்சுகளிந்த வணக்கங்கள். வேதங்களை வாழ்வித்த வியாச பெருமானே, தர்மத்தை நிலைநாட்டு தரணியில் அவதரித்த திருமால் இன்று வைகுண்டம் திரும்புவார் என்று அனைவரும் ஏங்குகின்றனர். அவர்களுக்கு நீங்கள் தான் ஆறுதல் கூற வேண்டும். தேவர்களே, இறைவன் பூலோகத்தில் அவதரித்த நோக்கமே சேரி நாட்டு மன்னன் சிசுபாலனுக்கும் அவன் ஒன்றுவிட்ட சகோதரன் தந்தவர்கண்ணனுக்கும் நற்கதி அளிக்க. அப்படியா வேதவியாசரே? சிசுபாலன் கண்ணன் மேல் பக்தி கொண்டு சதா சர்வகாலமும் அவரையே எண்ணி எண்ணி அன்பு செலுத்தி வருகிறான். அதற்கு நேர் மாறாக அவன் சகோதரன் தந்தவக்கரன் பரந்தாமன் பெயரை சொல்லி பிழைத்து வரும் பரதேசிகளை கூட கசையடி கொடுத்து இம்சித்து வருகிறானா? அப்படி இருக்க தந்தவக்கரனுக்கும் நற்கதி கிடைக்குமா? கிடைக்கும் நாரதன். இதுதான் தெய்வ ரகசியம். சிசுபாலனுக்கும் தந்தவக்கரனுக்கும் முத்தியளிக்க ஜனார்த்தனர் ஆயுதம் கூட ஏந்துவார். யாசரே, நமது முயற்சியால் அதமர்களை அழித்து விட்டால் திருமால் நல்லவரான சிசுபாலனுக்கு முத்தியளித்து விட்டு சீக்கிரம் வானுலகம் திரும்பி விடுவார் அல்லவா? திரும்பலாம். அதமர்கள் நம் எண்ணப்படி அவ்வளவு சீக்கிரத்தில் அழிய வேண்டுமே? என் கலகத்தால் அவர்களை சீக்கிரம் அழிப்பதற்கு நான் முயற்சிக்கிறேன். தங்கள் முயற்சி வெற்றி பெற நானும் வாழ்த்துகிறேன். இவர்களே, நான் இக்கணனே மண்ணுலகம் புறப்படுகிறேன். என் கலகத்தால் கெட்டவர்களை அழித்து வாசுதேவனை விரைவில் வைகுண்டம் திரும்பும்படி செய்கிறேன். என்னை வாழ்த்தி விடை கொடுங்கள். நாரதா, உன் கலகம் யாவும் நன்மையே பயக்கட்டும். நாராயண நாராயண உலகில் எந்த மூலையில் இருந்து யார் அந்த கயவன் பெயரை சொன்னாலும் சரி, அங்கெல்லாம் சென்று அவர்களை அடித்து நெருக்கியே நாராயண. நாரதரே, என்ன சொன்னீர்? இந்த சாதுக்கள் பட்ட துன்பத்தை பார்த்த பிறகும் அந்த அரங்கன் பெயரை சொல்லி தங்கடத்தில் மாட்டிக்கொள்ள எனக்கு பைத்தியமா என்ன? ஆமாம் தந்தவக்கரா, உன் நண்பன் ஜராசந்தனை மும்முறை தோற்கடித்த அந்த கிருஷ்ணனை ஒழிக்க நீ ஏதாவது முயற்சி செய்யலாமே? செய்யாமல் இருப்பேனா? நாரதரே, அடுத்த முறை படையெடுத்து அவனை அழிக்க கண்ணனுக்கு எல்லா வகையிலும் நிகரானவர் என் பெரிய தாயாரின் மைந்தர் சேதி நாட்டு மன்னர் என் அண்ணன் சிசுபாலனையும் எங்களோடு சேர்ப்பதற்காகத்தான் சென்று கொண்டிருக்கிறேன். என்ன, குந்திதேவியின் நேர் இளைய தங்கை சாத்வதியின் மைந்தனை கோகுலத்து செல்வனோடு மோதமிடப் போகிறாயா? ஆமாம். எந்த பக்கரா, சிசுபாலன் நீதி தெரிந்தவன், உறவையும் பாசத்தையும் மதிப்பவன், அப்படிப்பட்டவன் உன் கருத்துக்கு இணங்கி வருவானோ? கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். கல்லை கரைத்து கையை புண்ணாக்கிக் கொள்வானேன். கண்ணனை ஒழிக்க நான் ஒரு குறுக்கு வழி சொல்லுகிறேன், கேட்கிறாயா? ஒரு குறுக்கு வழியா? உமது வழியே குறுக்கு வழிதானே. தந்த வைக்கிறா. நாரதரே, நீர் முனிவர்களிலும் உயர்ந்த தேவ முனிவர். நீர் அந்த சாகசக்காரனான கண்ணனையும் சாதுக்களையும் தான் காப்பாற்ற எண்ணுவீர். வருகிறேன். அட நாராயணா, என்ன சொன்னேன்? பழக்க தோஷம், பழக்க தோஷம். கவனம் இருக்கட்டும், மன்னித்துக் கொள். அட நாராயணா, சிசுபாலனோடு ஜராசந்தன் சந்திப்பதா? இந்த சந்திப்பு ஏற்படுவதற்கு முன் ஜராசந்தனை ஒழிக்க நாம் வழி தேட வேண்டும். நாராயண நாராயண. நான் முகன் பெற்ற நற்றவ முனிவரே, சற்று நில்லும். நான் யார் என்பதை பிறகு சொல்கிறேன். இப்போது நீர் செய்ய போகும் காரியத்திற்கு நான் துணை வரலாமா? என்ன, இந்த நாரதனின் காரியத்திற்கு நீ துணையா? நான் முகனின் காரியங்களுக்கே என் துணை வேண்டும் ஐயா. இது வெறும் மிரட்டல். இல்லை நாரதரே, ஏழு ஸ்வரங்களுக்குள் இசை அடக்கம், எடுக்கின்ற காரியங்கள் எல்லாம் காலத்திற்கு அடக்கம். அப்படி என்றால் பிரம்மபுத்திரரே,
காலம் கடவுளையும் கட்டுப்படுத்தும் வலிமை படைத்தல். அதன் வழி நடக்கும் என்னை யார் என்று அறியாமல் பேசுகிறீர். நீர் எப்படி வெற்றி பெறப் போகிறீர் என்பதை பார்த்து விடுகிறேன். வருகிறேன். நான் யார் என்றே புரியாதவன். தலை பெருத்திருப்பதால் அறிவும் பெருத்திருப்பதாக எண்ணி எனக்கே உபதேசம் செய்துவிட்டு போகிறார். என் தந்தை பிரம்மதேவர் இப்படியும் சில பேரை படைத்து ஏனோ தன் பேரை கெடுத்துக் கொள்ளுகிறார். நாராயண நாராயண. என் பெருமதிப்புக்குரிய நண்பர்களான சாந்தரே, நாயகனே, பகவத்து பெருமன்னனான இந்த ஜராசந்தம் 10,000 யாரை வளம் கொண்டவன், பெரும் படை கொண்டவன். என் பேர் கேட்டு அஞ்சாத மன்னர் இல்லை, புகழ் கேட்டு மிரளாத வேந்தன் இல்லை. அத்தனை சிறப்பு பெற்றிருந்தும் என் மருமகனான கம்பனை கொன்ற அந்த கோபாலம்மையில் பலமுறை போர் கொடுத்து வெல்ல முடியாமல் தோற்று நிற்கிறோம் என்றால் இதைவிட அவமானம் எதுவும் இல்லை. நாராய் நாராய். சிவசிவா சிவசிவா சிவசிவா. என்ன நாரதரே, வழக்கத்திற்கு மாறாக சிவசிவா என்று அழைத்துக் கொண்டு வருகிறீர்கள். என்ன செய்வது, எதையும் இடமறிந்து பேசுவதுதானே சிறப்பு ஜராசந்தா. நீங்களோ கண்ணனின் பகைவர்கள். நாராயணனை இங்கு அழைத்தால் நானும் உங்கள் பகைவனாகி விடுவேன் அல்லவா. நாரதரே, நான் அணைக்க நினைப்பது நெருப்பை, நெருப்பு என்று சொல்பவர்களே அல்ல. அது சரி ஜராசந்தா, நீயும் உன் நண்பர்களும் பெரும் வீரர்களாக இருந்தும் வாழைந்து தெரியாமல் குழலேந்தி கொண்டிருக்கும் கோபாலனிடம் மும்முறை தோற்று விட்டீர்களாமே. ஆமாம், மீண்டும் அவன் மீது போர் தொடுக்கத்தான் நாங்கள் கூடியிருக்கிறோம். இழந்த பலத்தோடு மேலும் 10 மடங்கு பலத்தை சேர்த்து பெறுவதற்காகத்தான் சேது நாட்டு மன்ன சிசுபாலரின் ஆதரவு கோரி தந்த விக்கிரனையும் அனுப்பி வைத்திருக்கிறோம். என்ன, எறும்பை கொல்ல யானை படை திரட்டுவதா, அந்த கண்ணனை கொல்ல நீ சிசுபாலன் தேவன் ஆடுவதா? மகதமன்னா, நீ விரும்பினால் இப்போதே சென்று அந்த கண்ணனையும் அவன் அண்ணனையும் என்று மட்டுமல்ல ஒன்றுவிட்டே வரலாம். என்ன சொல்கிறேன், சேதுக்கரையில் ராமலிங்கேஸ்வரரை வணங்கி வழிபட தன் அண்ணன் பலராமனை மட்டும் அழைத்துச் சென்றிருக்கிறார் கண்ணன். நீ இப்போதே உன் நண்பர்களோடு அங்கு சென்றால் பாவத்தை போக்கிக் கொள்ள சென்ற அவர்களின் ஆவியையே போக்கிவிட்டு திரும்பலாம். எப்படி? நல்ல யோசனை, அருமையான வாய்ப்பு. வாய்ப்பு ஒன்று, வகுக்கப்படும் காரியங்களோ இரண்டு. சரி சால்வா, கண்ணனிலாவின் நேரத்தில் நீ படையுடன் சென்று மதுராபுரியை தாக்கு. நான் சேதுக்கரை புறப்படுகிறேன். புறப்படுங்கள். நாளை நாங்கள் வருகிறோம். நாராயண் ஜராசந்தன் அழிவது நிச்சயம். அதுதான் இல்லை, பால்வனும் ஜராசந்தனும் தோற்கப் போவதுதான் நிச்சயம். என்ன, தெய்வத்தை எதிர்ப்பவன் உயிரோடு திரும்ப முடியுமா? முடியும் நாரவரே, என் துணை இல்லாவிட்டால் கண்ணன் கூட காரியமாக்க முடியாது. உமது கூத்தை பொய்யாக்குகிறேன். கண்ணனை கொண்டு ஜராசந்தனை அழிக்க இப்போது நான் சேதுக்கரை புறப்படுகிறேன். காலம் கடவுளையும் கட்டுப்படுத்தும் என்பதை நான் உமக்கு நிரூபிக்கிறேன். நாராய் நாராய். கைலைநாதனை வணங்கி அருள் பெற்ற கண்ணனுக்கும் அவர் அண்ணனுக்கும் வணக்கம். யார், நாரதனா? ஏது இவ்வளவு தூரம்? பன்னக சயனா, தென்னகம் தெய்வங்களின் பாவத்தையே போக்கும் புன்னகமாக விளங்குகிறது என்பதை இன்று நான் புரிந்து கொண்டேன். அன்று ராமாவதாரத்தில் ராவணனை கொன்றதால் தொடர்ந்த பாவத்தை போக்கிக் கொள்ள தம்பி லட்சுமணனோடு ராமலிங்கேஸ்வரரை அமைத்து வழிபட்டதை என் காதார கேட்டேன். இன்று கம்சனை கொன்றதால் நேர்ந்த பாவத்தை போக்கிக் கொள்ள அண்ணன் பலராமனோடு அதே பரமேஸ்வரனை பணிந்து பாவத்தின் உருவத்தை வெளியேற்றிய காட்சியை என் கண்ணார கண்டேன். பரந்தாமனானாலும் பாவத்தை போக்கிக் கொள்ள தவம் செய்யத்தான் வேண்டும் என்ற தத்துவத்தை எத்தனை அழகாக காட்டிவிட்டீர்கள். அது இருக்கட்டும் நாரதா, இங்கு எதற்காக வந்தாய்? ஐயனை, தாங்கள் இல்லாத நேரத்தில் மதுராபுரியை தாக்க சால்வனை படைகளோடு அனுப்பி வைத்திருக்கிறான் ஜராசந்தன். இது நான் எதிர்பார்த்ததுதான். அது மட்டுமல்ல, தங்கள் அத்தை மகன் சிசுபாலனையும் ஜராசந்தனோடு சேர்க்க தந்தவக்கன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். தம்பி, இம்முறை அவர்களை ஒழித்தே தீர வேண்டும். அண்ணா, நாம் எவ்வளவுதான் சக்தி படைத்தவர்களாக இருந்தாலும் ஜராசந்தனை நம்மால் மட்டும் அழிக்க முடியாது, அவனும் நம்மை ஜெயிக்க முடியாது. ஐயனே, ஜராசந்தனை தங்களால் அழிக்க முடியாதா? அழிக்க முடியாது, அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன, அவற்றை பின்னால் நீங்களே உணர்வீர்கள். அண்ணா, நீங்கள் விரைந்து சென்று மதுராபுரியையும் மக்களையும் காப்பாற்றுங்கள். நான் சேதி நாடு சென்று
சிசுபாலன் ஜராசந்தனோடு சேராத வண்ணம் பார்த்துக் கொள்ளும்படி அத்தை சாத்வதியிடம் சொல்லிவிட்டு நாடு திரும்புகிறேன். புறப்படுங்கள். வருகிறேன் நாரதரே. சென்று வாருங்கள் ஐயனே. நாராயண நாராயணா. இனிமே நான் சாத்தான கூப்பிடாத. நல்வழி மாறாத அரசு இது. இத்தகைய ஆட்சியில் உங்களுக்கு நேர்ந்த குறை அரசே,
நேற்றிரவு என் குழந்தையை நகைகளுக்காக தூக்கிக் கொண்டு போன ஒரு திருடன் தலைநகரத்தின் எல்லையை கடந்து சென்று விட்டான். அவன் சென்ற போது கவனிக்காக தங்கள் காவலர்கள் சுங்கச்சீட்டு இல்லாததால் அவனை பின்தொடர முடியாமல் என்னை மட்டும் தடுத்து நிறுத்தி விட்டனர். அனுமதி சீட்டு வாங்கி வரும் வரை என் குழந்தையை அந்த திருடன் அந்த இடத்தையே வைத்திருப்பானா? கூறுங்கள் அரசே, கூறுங்கள். சிக்கலான கேள்வி, சிந்திக்க வேண்டிய கேள்வியும் கூட. அமைச்சரை பார்த்தீர்களா? நம் மக்களை மகிழ்விக்க நம் நாட்டை பல மண்டலங்களாக பிரிக்க வேண்டும். அவைகளுக்கு தனித்தனியே ஆட்சி அதிகாரம் அளிக்க வேண்டும். ஒரு மண்டலத்தில் உள்ளவர்கள் என்ன காரணத்துக்காக வேறு மண்டலத்துக்கு போவதானாலும் அனுமதி சீட்டு பெற வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் சட்டம் கொண்டு வரும்போது நான் மட்டும் தடுத்தேன். ஆனால் இதே அவையில் உள்ளவர்கள் நீங்கள் எல்லோரும் நம் நாட்டை பிரித்தாக வேண்டும் என்று கூறினீர்கள். அதன் பலன் என்னவாயிற்று? நம் நாட்டு மக்களை கூறுபடுத்தி வைத்திருக்கிறது. ஆமரப்பை, நம் நாட்டில் இது போன்ற துன்பகரமான சம்பவங்கள் இனி நேராமல் இருக்க இந்த சேய் நாடு ஒரே ஆட்சியின் கீழ் விளங்கும் என்ற செய்தியை இன்றே அறிவித்து விடுகிறேன். உடனே செய்யுங்கள். உத்தரவு. தாய், உங்களுக்கு நேர்ந்த இழப்புக்காக மட்டும் நீங்கள் ஆராய்ச்சி மணி அடிக்கவில்லை. இந்நாட்டிற்கு எதிர்காலத்தில் நேரவிருந்த பல ஆபத்துக்களுக்கும் இறுதி மணி அடித்து விட்டீர்கள். அரசே, நான் பெற்ற செல்வத்தை என்னிடம் சேர்க்க ஏற்பாடு செய்யுங்கள். தாய், தங்கள் செல்வம் எங்கும் போய்விடவில்லை. உங்கள் குழந்தையும் அதை கவர்ந்து சென்ற கல்வனையும் என் ரகசிய ஒத்தகனின் மூலம் சிறையில் தான் வைத்திருக்கிறேன். சற்று பொருள். அமைச்சரே, அரசே, தங்களா தங்களா இந்த கருத்து செய்தீர்கள்? ஆம், இந்த குழந்தை எடுத்துச் சென்ற கல்வன் நான் தான். அமைச்சரே, சொல்லி தெரியாத சில காரியங்களை செய்து காட்டித்தான் நடக்க வேண்டும். நாட்டின் நன்மைக்காக நான் செய்த காரியம் உங்கள் மனதை மிகவும் புண்படுத்தி விட்டது. அதற்காக என்னை மன்னித்து விடுங்கள். இந்தாருங்க உங்கள் குழந்தை. இவர்களை பத்திரமாக இருப்பிடம் சேர்த்து வாருங்கள். மன்னர் பெருமானுக்கு வணக்கம். என்ன செய்தி? அந்த மக்கள் தங்களை காண வந்திருக்கிறார். என்ன, என் தம்பி வந்திருக்கிறான்? இதோ வருகிறேன். அமைச்சரே, சபை தலையா. தம்பி, அண்ணா, என் தோளுக்கு துணையாக பாடத்து உறவாக பிறந்த தம்பி வந்தவர்களா? ஏன் இந்த முறை உன் அறிவிப்பில்லாமலே வருகை தந்தது? அண்ணா, அரச குலத்தினர் எல்லோருக்கும் இப்போது பெரும் ஆபத்து துன்பிருக்கிறது. அப்படி என்று உன் நண்பர் ஜராசிலர் சொன்னாரா? சொன்னது மட்டுமல்ல, மன்னர்களின் மானத்தை அழிக்க புறப்பட்ட கிருஷ்ணன் மேல் நான்காவது முறையாக போர் தொடுக்கப் போகிறார். அதற்கு தங்களின் ஒத்துழைப்பும் வேண்டும் என்று மகனவர்கள் கேட்டாரா? ஆமண்ணா, அவரின் வேண்டுகோளை தாங்கள் மறுக்க மாட்டீர்கள் என்று நானும் அவருக்கு வாக்களித்து விட்டு வந்திருக்கிறேன். தம்பி, நீ சொல்வது போல் கிருஷ்ணர் அரசர்களை அடிக்க எண்ணுகிறார். அதற்காக ஜராசந்தர் படையெடுத்திருக்கிறார் என்றால் அவர் வேண்டுகோளை பற்றி நாமும் சிந்திக்கலாம். தன் மருமகனார் கம்பனை கொன்று விட்டார் என்ற கோபத்தில் தானே ஜராசந்தர் கிருஷ்ணரை அடிக்க எண்ணுகிறார். அப்படி இருக்க நாம் மட்டும் நம் மாமன் மகனான கோபாலனின் எதிரிக்கு உதவி செய்யலாமா? அண்ணா, கிருஷ்ணனை பற்றி நீங்கள் என்னதான் நினைக்கின்றீர்கள்? உறவும் நட்பும் நாம் செய்த நல்வினை தீவினைகளால் அமைவது. அது நல்வினை பயனால் நமக்கு மாமன் மகனாக வாய்த்தவர் கண்ணன் என்று நான் நினைக்கிறேன். அண்ணா, தாங்கள் ஜராசந்தருடன் பழகும் காலம் வரலாம். அப்போது இந்த கருத்தை மாற்றிக்கொள்வீர்கள் என்று எண்ணுகிறேன். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அது நான் செய்த தீவினையா நேர்ந்தது என கருதி. சரி அண்ணா, நான் புறப்படுகிறேன். பார்த்தாயா, என்னுடைய கருத்தை சொன்னால் அதை தவறாக எடுத்துக்கொண்டு அன்னை கூட பார்க்காமல் புறப்பட்டு விட்டாயே. வா, அன்னை சந்திக்க போகலாம்.
எல்லோரும் நலந்தான் அம்மா, தங்களை மிகவும் விசாரித்ததாக சொல்ல சொன்னார்கள். என்ன செய்தி? அரசே, சேதுக்கரையில் இருந்து கிருஷ்ணர் நம் நாட்டிற்கு வந்து கொண்டிருப்பதாக நமது ஒற்றர் ஒருவர் சொல்லி அனுப்பியிருக்கிறார். என்ன வருகிறாரா? கிருஷ்ணன் ஏன் இங்கு வருகிறார்? எதற்காக வருகிறார்? கலகக்காரன் எதற்காக வருவானம்மா? இங்கும் ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தத்தான் வருவான். நல்லதம்மா, நான் புறப்படுகிறேன். அண்ணா, நான் வருகிறேன். நல்லவர்களும் ஞானவர்களும் கிருஷ்ணர் தங்கள் இல்லத்திற்கு வரமாட்டாரா என்று எதிர்பார்த்து இங்கு கொண்டிருக்க நாம் அழைக்காமலே அவர் நம்மை தேடி வருகிறான். நீங்கள் அன்போடு கொண்டாடும் உங்கள் அண்ணன் மகன் வருகிறான் என்று சொன்னதில் இப்படி திகைத்து நின்று விட்டீர்களே, அந்த குழப்பத்தில் தம்பிக்கு விடை கொடுத்து விட்டீர்கள். சரியம்மா, தாங்கள் குழம்பி போயிருக்கிறீர்கள். நீங்கள் ஓய்வெடுத்துக் கொண்டு கிருஷ்ணரை வரவேற்க தயாரா என்று தந்த மக்கள் அனுப்பி வைத்துவிட்டு எல்லைபுரத்துக்கு சென்று கிருஷ்ணரை நானே எதிர்கொண்டு அழைத்து வரப்போகிறேன். நீ கருணை உள்ளவர், தாயை போல் காக்கும் தன்மை படைத்தவர். உன் வரவா என் மகனுக்கு எந்த தீமையும் ஏற்படக்கூடாதப்பா, ஏற்படக்கூடாது. குந்திக்காவது ஐந்து பிள்ளைகள், எனக்கு இருப்பதோ ஒரே பிள்ளை. அவனை இதுவரை உயிரோடு காண்பதே உன் கருணையான். அது போலவே அவனை நீண்ட ஆயுளோடு நீதான் வாழ வைக்க வேண்டும். உன் ஆசையே விதியாக இருக்கக்கூடாதா என்றுதான் அத்தை நானும் நினைக்கிறேன். விதியை வகுப்பவனே நீதானே. எல்லையற்ற வானம் கூட நான்கு திசைகளுக்குள் அடங்கித்தானே இருக்கிறது. நீ என்னையும் ஏமாற்ற பார்க்கிறாய். நீ பால் பழங்களை கொடுத்து என் பசியை மறக்க செய்ய பார்க்கிறாய். இல்லையப்பா, உன் வயிறு குளிர படைக்க பலவித அமுதுகள் செய்து வைத்திருக்கிறேன். நானும் உன் வயிற்றில் பால் வார்க்கத்தான் முயற்சிக்கிறேன். இந்த வார்த்தைகளை மறக்க மாட்டாய்? நிச்சயம் மறக்க மாட்டேன். அது போதும் அப்பாய். அத்தை, உன் வாய் மட்டும் என் மீது அன்பை அள்ளி அள்ளி கொட்டுகிறதே தவிர முகம் மட்டும் என்னை கண்டு அஞ்சிக் கொண்டே இருக்கிறது. ஏனத்தை, நான் இங்கு வந்திருப்பது உனக்கு பிடிக்கவில்லையா? தெய்வத்தின் வரவு பிடிக்கவில்லை என்று எந்த பக்தனாவது சொல்வானா? கண்ணா, நான் கேட்பதற்கு நீ பதில் சொல்ல வேண்டும். கேளத்தை. கம்சனை கொன்று ஜராசந்தனை நான்காவது முறையும் வெற்றி கொண்ட நீ போரை முடித்துக் கொண்டு நேரே சேதி நாடு வந்திருப்பதின் நோக்கம் அதுவா? ஜராசந்தனையும் சிசுபாலனையும் நண்பர்களாக்க நம் தந்தவகரன் முயற்சிப்பதாக கேள்விப்பட்டேன். என்ன, அவன் அதற்குத்தான் வந்தானா? ஆமாம், சிசுபாலனை அவர்களோடு சேர விடாதே. இவனும் தந்தவகரனை போல் கெட்டு விடுவான். பின்னால் என் மீது குறை சொல்லக்கூடாதே என்றுதான் இதை சொல்ல வந்தேன். உண்மையில் அதற்குத்தான் வந்தாயா? என்னத்தை என் மீது இவ்வளவு சந்தேகப்படுகிறாய்? கண்ணா, சிசுபாலனை அன்று உன்மடியில் குழந்தையாக கிடத்திய போது ஓர் அசரீதி சொல்லிட்டேன். அது என்ன சொல்லியிருந்தாலும் சரி, நான் உனக்கு கொடுத்த வாக்கை கட்டாயம் காப்பாற்றுவேன், மறக்க மாட்டேன். அம்மா, இவர் பேச்சை நம்பாதே. இவருக்கு மறதி மிகவும் அதிகம். என்ன, எனக்கு மறதி அதிகமா? ஆமா. இதோ பார்த்தீங்களா, உங்கள் குழந்தையை மறந்து வைத்து விட்டு வந்து விட்டீர்களே. நான் மறக்கவில்லை. வயிற்றுக்கு உணவு படைக்கும் இந்த நேரத்தில் செவிக்கு உணவு தருவது சற்று இருக்கட்டுமே என்றுதான் இதை அங்கு வைத்து விட்டு வந்தேன். இருந்தாலும் எனக்கு உரியவர்களும் என் பொருள்களும் எங்கிருந்தாலும் என் கண்ணும் கருத்தும் அங்கு இருந்து கொண்டுதான் இருக்கும். சரி, வாருங்கள், சாப்பிட போகலாம். நாராயண் நாராயண். வணக்கம் துர்வாசனே. வாருங்கள் நாரதரே. ஒரு முக்கியமான விஷயமாக தங்களை ஆலோசனை கேட்கலாம் என்று வந்தேன். என்ன விஷயம்? ஜராசந்தனை தன்னால் அழிக்க முடியாது என்று ஜனார்தனே சொல்லிவிட்டார். அதன் கருத்து எனக்கு விளங்கவில்லை. நாரதரே, வேடதாரியான கண்ணன் எதையும் வெளிப்படையாக சொல்லாதவர். ஜராசந்தரை பற்றி அவர் சொன்னது உண்மைதானா என்பதை சில நாள் பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படி அவனை அவரால் ஒழிக்க முடியவில்லை என்றால் யாரை தூண்டிவிட வேண்டுமோ அவர்களை தூண்டிவிட்டு தவசிகளாகிய நாமே தர்மத்தை நிலைநாட்ட முயற்சி செய்வோம். சந்தவக்ரன் சிசுபாலனை கண்ணனுக்கு எதிராக ஜராசந்தனோடு சேர்க்க முயன்று கொண்டிருக்கிறான். நாம் சிசுபாலனை ஜராசந்தனுக்கு எதிராக தூண்டிவிட்டான் என்ன? ஐயோ ஐயோ, காரியத்தை கெடுத்து விடுவீர் போல இருக்கிறது. நாரதரே, கிருஷ்ணனும் ஜராசந்தனும் ஒன்று சேர்ந்தாலும் சேரலாம், சிசுபாலனும் கோபாலனும் ஒன்று சேரக்கூடாது. என்ன, கோபாலனோடு சிசுபாலன் சேரக்கூடாதா? துர்வாசரே, இப்போது சேது நாட்டில் சிசுபாலன் கண்ணனிடம் மிகுந்த அன்போடும் பண்போடும் பழகி வருகிறார். அவனுடைய உபச்சரிப்பை மறுக்க முடியாமல் கண்ணன் இப்போது சேது நாட்டிலேயே தங்கியிருக்கிறார். அப்படி இருக்க, நாரதரே, அதர்மத்தை அழிக்க வேண்டும் என்றால்
சிசுபாலனும் ஜராசந்தனும் ஒன்று சேர வேண்டும். அதனால் கண்ணனுக்கு எதிராக சிசுபாலனை தூண்டிவிடும். நாராயணா துருவாசரே, பாவத்தை செய்ய வேண்டும் என்கிறீர்களே, அதற்கு பரிகாரம் காண என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முனிவர்களே. யார் நீ? இதே கேள்வி இவரிடம் பலமுறை கேட்டு நானும் அலுத்து விட்டேன். இவர் யார் என்று சொல்லவும் மாட்டேன் என்கிறார். திடீர் திடீர் என்று தோன்றி நான் எங்கு சென்றாலும் அங்கும் வந்து தொல்லை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். யாரையா நீர்? பாவம், தபசிகளில் வலிமை பற்றி புரிந்து கொள்ளாதவர் போல இருக்கிறார். அப்படி தவறாக எடை போட்டு விடாதீர்கள். தபசிகள் செய்யும் நற்காரியத்திற்கு நான் துணை புரிய வந்திருக்கிறேன். எங்களுக்கு துணையாகவா? ஆம். உங்கள் உதவி இல்லாமல் எங்கள் காரியங்களை நாங்களே செயலாற்றிக் கொள்ள முடியும்? அதுதான் முடியாது. ஏன் முடியாது? முயன்று பாருங்கள். முடித்தே காட்டுகிறேன். அடுத்தும் சந்திக்கிறேன். அந்த திருமாலும் என் துணை இல்லாமல் காரியங்கள் ஆற்ற முடியாது என்பதை உங்களுக்கு மறுபடியும் நினைவுறுத்துகிறேன். என்ன பரந்தாமனையே அவதூறு பேசும் உண்மை என்ன செய்கிறேன் போல்? பொருங்கள் துருவாசரே, பொருங்கள், ஆத்திரப்படாதீர்கள். அவரது ஆத்திரம் தவ வலிமை ஒன்றும் என்னை அழித்துவிட முடியாது. நான் பங்கு கொள்ளாமல் உங்களால் எந்த காரியமும் சாதிக்க முடியாது. துருவாசரே, தங்களுக்கு கோபம் வந்தால் தடுப்பது பெரிய காரியமாகிவிடுகிறது. இப்படி வைகுண்டத்தில் ஒருமுறை தாங்கள் ஆத்திரப்பட்டதின் விளைவைத்தான் இப்போது சரிப்படுத்த முயன்று கொண்டிருக்கிறோம். அதற்குள் மற்றொரு சம்பவமா? சரி சரி, இப்பொழுது வாத்தியாடிக் கொண்டிருக்கிற நேரமில்லை. அந்த பயங்கர மனிதனிடம் நாம் செய்த சபதம் நிறைவேற வேண்டுமானால் நீர் உடனே தேதி நாடு சென்று சிசுபாலனை கண்ணனுக்கு எதிராக தூண்டிவிடும். தெரிகிறதா? ஆக இப்போதே புறப்படுகிறேன். நாராயண நாராயண. கண்ணவிரான் வந்ததிலிருந்து அம்மாவின் முகத்தில் கலக்கம் படிந்திருக்கிறதே, காரணம் என்னவாக இருக்கும்? அதை நான் சொல்லுகிறேன். வணக்கம் நாரதரே. பாருங்கள், என் கேள்விக்கு விடை தாங்கள் சொல்வதாக சொன்னீர்களே. அதற்கு நாம் தலைமையில் இருக்க வேண்டுமே. தடை என்னால் இருக்காது சுவாமி, நான் கருகிறேன். சொல்லுங்கள். சிசுபால கிருஷ்ணர் இங்கு எதற்காக வந்திருக்கிறார்? எங்களிடம் பாசம் கொண்டு வந்திருக்கிறார். பஞ்சிடம் நெருப்பு பாசம் கொண்டாடி வந்திருக்கிறதா? விந்தைடா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. இல்லை, ஒன்றுமில்லை என்று சொல்வதில்தான் உண்மையே இல்லை. எதையோ சொல்ல வந்த நீங்கள் பாதியிலேயே மறைத்து விட்டீர்கள். சொல்லுங்கள் நாரதரே, என்ன சொல்ல வந்தீர்கள்? சிசுபாலா, நீ பிறந்த போது மூன்று கண்களும் கடுமையான குரலும் உடையவனாக இருந்தாய். அப்படியா? அந்த ஒரு கண் எப்படி மறைந்தது? குரலின் கடுமை எப்படி மாறியது? சிசுபாலா, இப்போது புரிகிறதா? நீங்கள் சொன்னது என்ன நம்பவே முடியவில்லையே. உன் நல்ல மனம் கண்ணனை தவறாக நினைக்க மறுக்கிறது. சிசுபாலா, நீ கண்ணனை எதிர்த்து அழிக்காவிட்டால் அவன் உன்னை அழிப்பது நிச்சயம். ஆகையால் கண்ணன் உன்னை அழிக்குமன் நீ அவனை கொன்றுவிடு. நான் வருகிறேன். நாராயண நாராயண. உங்களை பார்க்கறதுக்கு கிருஷ்ணபுரம் அப்பாவே வந்துட்டு இருக்காரு. வர வேண்டும் கிருஷ்ணா, வர வேண்டும். தாம்பூலமா? தாம்பூலம் என்றா உனக்கு தனியாக ஆசை ஆயிற்று. இதை உன் கண்ணில் காட்டிவிட்டால் சாப்பாட்டையே மறந்து விடுவாயே, எனக்கு தெரியாதா? தாத்தா, அத்தையில் அந்தரங்க ஊழியராக பணிபுரிந்த தாங்கள் ஓய்வு பெற்ற தேதி அறிந்தேன். தங்களை காணவே ஓடோடி வந்தேன். கிருஷ்ணா, எந்த ஜென்மத்தில் பட்ட நந்திக்கடனை கழிக்கவோ இந்த ஜென்மம் எடுத்தேன். இந்த ஏழை ஊழியனை காண வந்து உயர்த்தி விட்டாயே. இந்த நன்றிக்கடனை தீர்க்க இன்னும் நான் எத்தனை ஜென்மங்கள் எடுக்க வேண்டும்? தாத்தா, ஜராசந்தனையும் தந்தவக்கரனையும் நாம் பகைவர்களாக சந்தித்தோம். சிசுபாலனை பாசமுள்ள அத்தை மகளாக சந்தித்தோம். உம்மை எமது பரிவுமிக்க பக்தனாகவே சந்திக்க வந்திருக்கிறோம். வேண்டுவன கேளுங்கள், தருகிறேன். கிருஷ்ணா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுகிறாயா? கேள்வியா? முன்பு ராமன அவதாரத்தில் மாவனி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி மண் யாசிக்க சென்ற போது நீண்ட நெடிய உருவமான நீ புள்ளமாக சென்றாயே, ஏன்? எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் பிறரிடம் கை நீட்டி யாசிக்கும் போது ஊனை குறுக நேரிடும் என்பதை விளக்கத்தான் எனது நெடிய உருவத்தை குள்ளமாக்கிக் கொண்டேன். கிருஷ்ணா, உன்னிடம் கை நீட்டி யாசிப்பதன் மூலம் என்னையும் அந்த நிலையில் நிறுத்தி பார்க்க விரும்புகிறாயா? தாத்தா, கிருஷ்ணா, நீ விரும்பியபடியே பூனி குறுகி கை நீட்டி உன்னிடம் யாசிக்கிறேன். எனக்காக அல்ல, மகாராணி சாத்துவதி அம்மையாரிடம் நீ கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும். அந்த தாயின் வயிற்றிலே நீ பாலை வார்க்க வேண்டும் கிருஷ்ணா, பாலை வார்க்க வேண்டும். தாத்தா, செழித்து வளர்ந்த நெற்பயில் ஒருபுறம், முளையில் கட்டப்பட்ட மாடு எதிர்ப்புறம், விதிவசமாய் மழை பெய்து
அந்த முளை தானாக கடந்தால் ஒழிய இந்த மாட்டினால் அந்த பயிருக்கு ஆபத்து ஏற்படாது. அதேபோல் சிசுபாலன் என் வகையில் 100 குற்றங்கள் செய்யாத வரை என்னால் அவனுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. போதுமா? போதும் கிருஷ்ணா, போதும். வருகிறேன் தாத்தா. சென்று வா கிருஷ்ணா. என் விசுவாசத்தின் வாரிசு வந்த கிருஷ்ணன் ஏழ வீட்டுக்கு வந்தவங்கிற பெருமையோட போயிட்டாரு. இன்னும் என் கும்பிட்டலை எடுக்காம நிக்கிறீங்க. பரந்தாமன் குரல் கேட்ட மறுவினாடியே பாவியின் குரலா? பாவியா? ஆவி துடிக்குது. உங்க மாதிரி பிழைக்க தெரியாத மனுஷனை நான் பார்த்ததே கிடையாது. நான் பிழைக்க தெரியாதவனா? வேற என்ன, வீடு தேடி வந்து வரந்தறேன்னு சொல்றாரு. கேட்டான் உங்க கௌரவமா குறைஞ்சு போயிடும். ஏன் நான் இல்ல, எனக்கு மேல் பதவிக்கு போறதுக்கு சிபாரிசு பண்ணு கிருஷ்ணா அப்படின்னு கேட்கக்கூடாது. நல்ல புத்திய கொடு கிருஷ்ணா அப்படின்னு கேட்க நினைச்சேன். உன் அதிர்ஷ்டம் அதுவும் மறந்து போச்சு. மகமாய் வாயா, மகமாய் என்ன மருமக வீட்டுல இருக்க? கோயில இருக்காங்க. கோயில இல்லாம பின்ன ஓ வீட்டுல இருப்பா? ஏண்டா, எனக்கே தெரியாம என் பேரனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கியாம? ஆமா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இத நடக்க விட மாட்டேன். அப்ப இங்கே உயிரை விடு. அந்த நல்ல காரியமாவது என் வீட்டுல நடக்கும். ஏயா, ஏ மகனுக்கு பொண்ணு பார்த்து முடிவு செய்யறத தடுக்கிறது நீ யாரியா? என தெரியாம இந்த குடும்ப நிர்வாகத்தையும் பெட்டிச்சாவும் உன் கையில ஒப்படைச்சிட்டா? ஏன்னா இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாம நீயே ஒரு பொண்ணை பார்த்து முடிவு பண்ணிட்டு வர்றதா? அப்பா, பொண்ணை பார்த்து முடிவு செய்தாச்சு. ஆனா அவனை சம்மதிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில தான். நான் என்ன செய்யணுங்கிற? நீங்க ஒண்ணும் செய்யலாம். அந்த பயம் வந்து பொண்ணை பத்தி எது கேட்டாலும் எக்கச்சக்கமா இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு சொல்லுங்க. அவன் உங்க வார்த்தையை நம்புவான். முக்கியமான விளக்கேத்தி வைக்க ஒரு பொண்ணு வேறமா? அதான் உங்க தாத்தா நாளைக்கு ஒரு நல்ல வேலைக்காரிய பார்த்து ஏற்பாடு. இந்த வீட்டுக்கு ஒரு மருமகள் வேணுமாண்டா? அருமை வேணும், பொண்ணு பார்க்க வேண்டாமா? அதெல்லாம் உங்க தாத்தாவே பார்த்து முடிவு செய்தாச்சு. கேட்டு பாரு. புரியா? ஏண்டா பொண்ணு பாத்தீங்களா? பொண்ணு எப்படி அழகா இருக்கலா? அதை ஏண்டா கேக்குற? எக்கச்சக்கம் சொத்து. அதை ஏண்டா கேக்குற? எக்கச்சக்கம் கடல். அதை ஏண்டா கேக்குற? எக்கச்சக்கம் வயசு. வயசா? அதை ஏண்டா கேக்குற? எக்கச்சக்கம் வயசு. எக்கச்சக்கமா? ஒரு நல்ல காவலா பார்த்து கட்டுவீங்க. விளையாடுங்க, இடிச்சிருவேன். தாத்தா விவரத்தை சொல்லுங்க. ஏய், இவனுக்காகவே விசால நாட்டுல வளர்றாளே என் மகனோட பொண்ணு, அவளைத்தான் இவனுக்கு கட்டி வைப்பேன். ஆமா, ஆமா, அந்த விசால நாட்டு புண்ணை நான் கட்டிக்குவேன். அந்த புண்ணை தான் நீ கட்டிக்குவியா? இதை நான் ஆதரிக்கிறேன். ஆதரிக்கீங்களா? இந்த குடும்பத்துடைய பொறுப்பு நிர்வாகம் என் கையில இருக்கிற வரைக்கும் நானே ஒரு பொண்ணை மருமகளா தேர்ந்தெடுப்பேன். உட்கார வைக்க விட மாட்டேன். அகங்காரம் சொல்றது எப்படி சொல்லுங்கப்பா? கவலை இல்ல, வராங்க. நான் ஒரு பொம்மையை காமிச்சு இதுக்கு தாலிய கட்டணம் கட்ட தயாராது. ஏன்னா எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிக்கலப்பா? எனக்கு பிடிச்சிருக்கிற? எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்களே கட்டி. உணமாலை, உணமாலை மறக்காதே சிஷ்யா. இந்த சித்திரத்தை போலவே சேதி நாட்டின் முக்கியமான இடங்களையும் ஓவியங்களாக வரைந்து விட்டார். நாம சீக்கிரம் நாடு திரும்பலாம். அது மட்டுமா? ஆண் துணையே இல்லாமல் 5 நாடுகளையும் சுற்றி பார்த்து ஓவியங்களையும் வரைந்து கொண்டு வருவோம் என்று அமைச்சரின் மகளிடம் போட்ட பந்தயமும் நிறைவேறிவிடும். ஆண் துணை இல்லாட்டி என்ன? ஆண் உடையில இருக்கிறதே பெரிய பாதுகாப்பு தானே? ஆமாம், நங்கையர்களாகிய நாம் நாடுகளை எல்லாம் சுற்றி வரும்போது ஆபத்து வராமல் இருக்கத்தானே ஆண் உடையை தேர்ந்தெடுத்தோம். சரியா, முதல்ல அந்த ஓவியத்தை எழுதி முடிங்க. உங்களுக்கு பிடிச்சமான அந்த அஞ்சு மல்லியை கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தேன். புகுந்தீங்க? இது அரண்மனை நந்தவனமா? பின்ன உங்க அக்கௌண்ட் நந்தவனமா? என்ன கேட்டேன்?
உங்க அப்பாவுக்கு வந்தவமான்னு கேட்டேன். வந்து சொல்றேன். வாடா. டேய் பாத்து பாத்து. டேய் கிரே வீசி போடாத. ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன். உங்க அக்கௌண்ட் நந்தவனு கேட்டேன். பதில் பேசுறேன். நீ போட வடம் மரியாதையில இவன் என்னுடைய சிஷ்யன். எப்போது பார்த்தாலும் இப்படித்தான். இதோ பாரு, இதோ பாரு என்று உளறிக்கொண்டே இருப்பான். இதோ பாரு, இதோ பாரு. நீங்களுமா? ஏண்டா என்ன தைரியம் இருந்தா அரவண நந்தவனத்துல புகுந்து பூவை பறிப்பீங்க? நந்தவனத்துல பூவை பறிக்காம புள்ளையா பறிப்பாங்க? என்ன எடுத்து கேள்வி கேட்கறியா? நீ ஒன்னு எடுத்து கேள்வி கேட்கலையா? நாங்கள் சொல்வதை நம்புங்கள்.
நீங்கள் ஓவியர்கள் என்பதற்கு என்ன அத்தாட்சி? இது போன்ற ஆபத்து காலத்தில் பயன்படட்டும் என்று எங்கள் விசால நாட்டு மன்னர் முன்னெச்சரிக்கையாக கொடுத்த முத்திரை மோதிரம் இருக்கிறது பாருங்க. அடடே, மோதிரத்தை காணோமே. மோதிரத்தை காணோமா? நல்லா தேடி பாருங்க. எதற்கு வீண் முயற்சி? பையில் இருந்தாலவா கையில் வரும். சிங்கனாதா சந்தேகமே தேவையில்லை. இவர்கள் ஓவியக் கலை தெரிந்த ஒற்றர்கள் தான். இவர்கள் தலைப்பாகையை கழற்றி உடுக்க ஒரு முழு துண்டை கொடு. நகர வீதிகளில் ஊர்வலமாக அழைத்துச் செல். மக்கள் பார்த்து சிரிக்கட்டும். பொறுங்கள் அரசே, நாங்கள் யார் என்று பாருங்கள். பிறகு உங்கள் தண்டனை பற்றி முடிவு செய்யுங்கள். என்ன பெண்களா? அடடே, வீட்டுக்கு வீடு ஒட்டு கேட்கிற பொம்பளைங்களா நாட்டுக்கு நாடு ஒற்றறிய வந்திருக்கீங்க? அரசே, நான் இப்போதும் சொல்கிறேன், நாங்கள் ஒற்றர்கள் அல்ல. இவங்க விசால நாட்டு இளவரசி வைசாலினி. நாங்கள் தோட்ட தோழி குணமால. எனக்கு தெரியும், நீங்கள் எங்கள் நாட்டு எல்லை விதித்த உடனேயே எங்கள் ஒற்றர்கள் உங்களை பற்றி விவரங்கள் அத்தனையும் சேகரித்து எனக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். உங்களை சோதிக்கத்தான் நான் இப்படி நடித்தேன். ஆமரசி, இந்த பொண்ணு நம்ம நந்தவரத்துல மல்லிகை பூவ ஆவரா பறிக்கும் போதே நினைச்சேன், பொம்புடங்கதான இப்படி பறிப்பாங்க. இளவரசியாரி, உங்கள் விருப்பப்படி நீங்கள் இங்கே தங்கலாம். எங்கள் நாட்டின் அழகான இடங்களை சுற்றி பார்க்க நான் வேண்டிய ஏற்பாடுகளை செய்து தருகிறேன். மிகவும் நன்றி. சரி, ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இந்தாருங்க உங்கள் மோதிரம். அது உங்களிடமே இருக்கட்டும். முறையோடு பெற்றுக் கொள்கிறேன். அமைச்சரும் அரண்மனை அதிகாரிகளும் கண்ணனை வழி அனுப்ப அவர் வரவே ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். சரி, நீ சென்று உன் வேலையை கவனி. இந்த கண்ணன் ஏன் இன்னும் ஊருக்கு புறப்பட மாட்டேன் என்கிறார்? அம்மா, கிருஷ்ணர் இங்கிருந்து போவது உங்களுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி இல்லையா? மகிழ்ச்சியா? நீ என்ன சொல்கிறாய்? கிருஷ்ணன் இங்கிருப்பதில் எனக்கு என்ன சங்கடம்? எதுவும் இல்லை என்றா கிருஷ்ணன் ஊருக்கு அனுப்புவது உங்களுக்கே இத்தனை பரபரப்பு? அது அம்மா, தாயை தெய்வம் என்று சொல்வதற்கு காரணம் தெய்வத்தைப் போலவே பெற்றவன் பிள்ளைக்கு தெரியாமல் பல ரகசியங்களை மறைப்பதால் தான் போல் இருக்கிறது. நான் என்னப்பா உங்களை மறைக்கிறேன்? என்னவா? நான் மூன்று கண்களும் நான்கு கைகளும் கொண்டு இனிமையற்ற குரலுடன் பிறந்தேன். என்னை யார் வழியில் கிடத்தும் போது அந்த அவயவங்கள் மறைந்து சாதாரண மனித வடிவு உண்டாகிறதும் அவனால் எனக்கு மரணம் என்று அசரீர் சொல்லிட்டேன். அதுபடியும் இங்கு வந்த எத்தனையோ ஞானிகள் மடியில் என்னை கிடத்தி மறையாத அந்த கண்களும் கைகளும் கிருஷ்ணன் மடியில் படுக்க வைத்தவுடன் மறைந்து விட்டது. கிருஷ்ணருங்கு வரும்போதெல்லாம் எனக்கு எந்த ஆபத்தும் நேர்ந்துவிடக் கூடாது என்று நீங்கள் அச்சுகிறீர்கள். இந்த ரகசியம் எனக்கு தெரிந்தால் கிருஷ்ணரை நான் பகைத்துக் கொண்டிருந்து என்னிடம் மறைத்து வருகிறீர்கள். இவ்வளவு நீங்கள் மறைத்தது போல் நானும் மறைக்க மாட்டேன். எனக்கு நாரதர் சொன்னார். நாரதரா? அவர் இன்னும் என்ன சொன்னார்? கிருஷ்ணர் உன்னை கொல்ல தருணத்தை எதிர்பார்த்துத்தான் இங்கு வந்து வந்து போகிறார். நீ அவரை அழித்து விட்டால் பிறகு உனக்கு மரணமே கிடையாது என்று சொன்னார். மகன், அப்படி எந்த முயற்சியிலும் இறங்கிவிடாது. கண்ணன் தெய்வம், அவன் எனக்கு என்ன வாக்களித்திருக்கிறான் தெரியுமா? எங்கள் குலத்துக்கே தெய்வமாக விளங்குபவன் உன்னால் என் குழந்தைக்கு மரணமா? நீயா என் பிள்ளைக்கு பகைவன்? அத்தை, அப்படி என்று ஆகாயத்திலிருந்து அசரீரிதானே சொன்னது. அது நடக்கும் என்று நீ நம்புகிறாயா? நம்புகிறேன். உன் தாய் தேவையின் வயிற்றில் உதிக்கும் எட்டாவது குழந்தையா கம்சனுக்கு மரணம் என்று நீ பிறப்பதற்கு முன்பு அசரீரிதான் சொன்னது. அதன்படி உன்னாலேயே கம்சன் மாளவில்லையா? அவன் என் வகையில் பல தவறுகளை செய்தான். அதே போல்
விதி பயப்பட்டு என் மகனும் தவறுகளை செய்துவிட்டா? அத்தை, உன் மகன் 10 தவறுகள் செய்யும் வரை பொறுத்துக் கொள்கிறேன், போதுமா? போதாதப்பா, என் மகன் 100 தவறுகள் செய்யும் வரை பொறுப்பதாக நீ வாக்களிக்க வேண்டும். நல்லது, உனக்காக 100 குற்றங்கள் செய்யும் வரை உன் மகனை நான் ஒன்றும் செய்வதில்லை, திருப்திதானே? என் மனதை குளிர வைத்து விட்டாயப்பா. நீ கேட்டவர்களுக்கு கேட்டபடி அருளுபவர் என்ற வாக்கியத்தை நிரூபித்து விட்டாய். ஆபத் பாண்டவா, உன்னால் சிசுவிலேயே பாலிக்கப்பட்ட என் மகனுக்கு சிசுபாலன் என்றே பெயர் வைக்கிறேன், சிசுபாலன் என்றே பெயர் வைக்கிறேன். அதன்படித்தானப்பா நானும் உனக்கு பெயர் வைக்கிறேன். கண்ணனும் தன் வாக்கை இதுவரையும் காப்பாற்றி வருகிறார், இனியும் காப்பாற்றுவார். அம்மா, கிருஷ்ணர் தன் வாக்கை கட்டாயம் நிறைவேற்றப் போவதில்லை. என்ன? ஆமாம்மா, நான் தவறு செய்தால்தானே அவர் பொறுப்பதற்கு. நான் தவறே செய்யப் போவதில்லை. ஆதலால் அசரியின் வாக்கு பொய்த்துவிடும். உங்கள் மகனுக்கு மரணமே கிடையாது. நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கலாமா? அப்பா, நீ பிறந்த பொழுது ஏற்பட்ட மனக்கலக்கம் இப்பொழுதுதான் அப்பா என்னை விட்டு பூரணமாக நீங்கியது. என்ன கோபாலன்? என்ன கிருஷ்ணா, ஏன் இவ்வளவு கோபத்துடன் வந்திருக்கிறார்? அத்தை, உன் மகன் என் வகையில் ஒரு மாபெரும் தவறு செய்து விட்டார். என்ன? நான் தவறு செய்தேன். என்ன தவறு செய்தார்? என்ன செய்தார்? நீ ஏன் சொன்னத்தை, இவன் எனக்கு தேரோட்ட வேண்டும் என்பதற்காக என் தேரோட்டியை எனக்கு தெரியாமலேயே மதுராபுரிக்கு அனுப்ப முயன்றிருக்கிறான். இது எவ்வளவு பெரிய தவறு! இவ்வளவுதானா? நான் கூட என்னவோ ஏதோ என்று பயந்து விட்டேன். சிசுபாலனுக்கு உன் மீது இருக்கும் அன்பாலும் ஆசையாலும் உனக்கு தேரோட்ட வேண்டும் என்று எண்ணியிருப்பான். அத்தை, என் மீது அன்பு கொண்டவர்களின் தேரை நான் நடத்துவேனே தவிர என் தேரை அவர்களால் நடத்த முடியுமா? அது எப்படி முடியும்? மனிதர்களின் வாழ்க்கை தேரை தெய்வம்தான் ஓட்ட வேண்டும். தெய்வத்தின் தேரை மனிதர் ஓட்ட முடியுமா? தங்கள் அருளா தாரியும் தங்களுக்கு தேரை ஓட்டுவதைப் போல் நானும் ஓட்ட ஆசைப்பேன். அத்தை, உன் மகனோ இன்னும் என்னை கண்டால் சித்துவாகவும் பாலனாகவும் மாறிவிடுகிறான். நீயும் என்பால் அன்பை பால்வோவன் சொட்டுகிறாய். இப்படிப்பட்ட உங்களை பிரிந்து நான் எப்படி மதுராபுரி செல்லப் போகிறேனோ தெரியவில்லை. மாதவா, இந்த அன்பு எங்கள் வா என்றென்றும் நீடித்திருக்க வேண்டும். நிச்சயம் நீடித்திருக்கும் சிசுபாலா. பாண்டவர் ஐவரில் அர்ஜுனன் எப்போதும் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் நானும் உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் வருத்தமாத்தை. யாரா அந்த புண்ணு? இது விசால நாட்டை சேர்ந்த இளவரசி. வரவேண்டும் இளவரசி, வரவேண்டும். தோழி, நீ சொன்னியா? வணக்கம் தாத்தா. நல்லா இருமா? அப்பா, ஒரு வாரமா நம்ம ஊரை சுத்தி காட்ட நான் தான் அவங்க கூட போயிருந்தேன். அப்ப குணமானோட பேச்சு நடத்தையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால இந்த பொண்ணைய இந்த வீட்டு மருமகனா நான் தேர்ந்தெடுத்தேன். இந்த கல்யாணத்தை எடுக்கணுமா ஆதரிக்கணுமா உங்க இஷ்டத்துக்கு விட்டுறேன். உத்தரவு போடுங்க, நிறைவேற்றுகிறேன். அப்பா, இந்த குடும்பத்துக்கு நான் எவ்வளவு தியாகம் செய்திருக்கேன் அதெல்லாம் மறந்துடாதீங்க. இந்த நேரத்துல காலம் வராம என் கைய பலப்படுத்துங்க. வயசான காலம், அவர் கையே பலம் இல்லை. உங்க கையை தான் பலப்படுத்துவா? உங்க கையை நான் பலப்படுத்துறேன். என்னையே இந்த வீட்டுக்கு மருமகளா தேர்ந்தெடுங்க. இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்து இவ்வளவு காலமா இருக்கிறா, எங்க மேல அவருக்கு நம்பிக்கை இல்ல. இப்ப வந்த நம்பிக்கை வந்துருமா? போனா போனா. இந்த வீட்டுல யாரு மேலயுமே எனக்கு நம்பிக்கை கிடையாது. நான் ஒரு கேள்வி கேட்க போறேன், அதுக்கு யார் சரியான பதில சொல்றீங்களோ அவங்க பக்கம் தான் நான் சேருவேன். கேள்வி கேட்க போறீங்க? ஒரு பொண்ணை பார்த்து அம்மா படிதாண்டா பத்தினா நடந்துட்டேன்னு பெரியவங்க சொல்றாங்களே, அந்த படிதாண்டா பத்தினிக்கு என்னடா அர்த்தம்? நல்ல கேள்வி. ஏண்டா முடிக்கிறான்? சொல்லாண்டா பாப்போம். முளை இருக்க முடிக்கிறான், அவனை போய் கேட்டுக்கிட்டு. நீ தானே மூத்தவன், நீ சொல்ற முதல்ல சொல்லட்டுமா? படிதாண்டா பத்தினா என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லிடுவேன். இங்க இருக்கு, வெளியே வர மாட்டேன். வரவே வேண்டாம், முழுங்கி விடு. நீ சொல்ற படிதாண்டா பத்தினா வாசப்படியை விட்டு தாண்டாம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவன் அர்த்தம். சரியா? என்ன சரியா இருக்கு? வீட்டுக்குள்ளே இருக்கிற பொண்ணுக்கு பேரு பத்தினி இல்லப்பா, தொண்டினி. தாத்தா, நான் சொல்லட்டுமா? பார்த்து சொல்லுமா, கடைசி சந்தர்ப்பம். தாத்தா, படிதாண்டா பத்தினின்னா தர்மப்படி நியாயப்படி சட்டப்படின்னு சில விஷயங்கள் இருக்க, அத ஒரு பொண்ணு தாண்ட கூடாதுன்னு அர்த்தம். எப்படி? ரெண்டு உதாரணம் சொல்லுமா. வர்ற வருமானத்துக்கு தக்கப்படி வாழ்க்கையை நடத்தணும், புருஷ சொற்படி கேட்டு நடக்கணும். பிரமாதம் பிரமாதம். நீதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும், உனக்குத்தான் என்னுடைய முழு ஆதரவு. ஐயோ, நான் கூட இதைத்தான் நினைச்சேன், சமயத்துல மறந்து போச்சேன். ஒண்ணு, இந்த பொண்ணை நீ கட்டிக்கிட்டு தான் ஆகணும். நீங்க சொல்றதுக்காக நான் கட்டிக்கிறேன். எனக்கு சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. அப்படி எல்லாம் இருந்தா இந்த கல்யாணமே எனக்கு வேண்டாம். வர வர ஒரு மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறேன். இல்ல, நான் ஒரு சந்தேகம் கேக்குறேன். நீங்க சந்தேகம் கேக்குறீங்க? ஆமா.
நீங்க சந்தேகம் கேட்கறதுக்கு நீங்க என்ன கும்பலையா? இங்க வர்றா இவரே எப்ப பார்த்தாலும் கும்பலைங்க எப்படியே பேசிட்டு இருக்காரு. அதான கும்பலைங்க சந்தேக பிராணிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் உன்னால சொல்ல முடியுமா? என்ன என்ன எத்தனையோ சொல்லலாம். எங்க சொல்றா பாப்போம். காதலிக்கும் போதே காதலிக்கலாமா வேண்டாமாங்கிற சந்தேகம், கல்யாணம் ஆன உடனே கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவாரா மாட்டாராங்கிற சந்தேகம். சரி ஒரு குழந்தைக்கு தாயாகும் போது ஆம்பளை புள்ள பிறக்குமா கும்பளை புள்ள பிறக்குமா அப்படிங்கிற சந்தேகம். குழந்தை பிறந்ததும் புருஷ நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தா இவர் வேலைக்கு தான் போயிட்டு வராரா இல்ல வேற எங்கேயாவது போயிட்டு வராரா அப்படிங்கிற சந்தேகம். சரிடா கிழவியானதும் கிழவியானதும் அவர் முந்தி போவாரா நாம முந்தி போவோமா? இளவரசிம்மா இப்படி அல்லும் பகலும் கை வலிக்க கண்ணு தெரிக்க ஒரு ஓவியத்தை எழுதி அவருக்கு பரிசா கொடுத்துதான் உங்க மனசை தெரியப்படுத்தணுமா? என்ன செய்வது, அவர் கை பற்ற வேண்டும் என்று கைகள் துடிக்கின்றது, அதனால் கை வலி தெரியவில்லை. காண வேண்டும் என்று கண்கள் விரும்புகின்றன, அதனால் கண்கள் தெரிக்கவில்லை. இந்த பேசல ஒண்ணும் வரச்சல்ல. அது சரி, ஓவியம் எப்படி இருக்கிறது? இது ஓவியமா இல்ல ஓவியமான்னு கேக்குறேன். என்னடி இது, நன்றாக இல்லையா? இதை பரிசாக அளித்தால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? சொல்லேன் வைசாலிமா, உங்க எண்ணத்துல இருக்கிற காதல் எல்லாம் எடுத்து சிசுபால இருங்கிற வண்ணத்துல குடைச்சி நீங்க ஓவியமா வரைஞ்சிருந்தாலும் அந்த உயிரில்லாத ஓவியம் எனக்கு பரிசா வேண்டாம். இந்த உயிருள்ள ஓவியத்தை தான் நான் பரிசா வாங்கிக்குவேன் சொல்வேன். எப்படி? ஓடி பரிகாசம் செய்யாது. வர்றம்மா எனக்கு ஒரு சந்தேகம். என்னடி? இந்த சேதி நாட்டுல இருக்கிறவங்களுக்கு பெண்கள்கிட்ட சேதி பேசவே தெரியாதோ? வந்தாரு பாத்தாரு விருந்தரன் மாடியில தங்க வச்சாரு, வேண்டிய வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. ஒரு தரம் ஒரே ஒரு தரம் வந்து எப்படி இருக்குங்க என்ன ஏது இதுவரைக்கும் கேட்டாரா? வந்தாரு. இவரா வந்தாரா? எப்போ? நேற்று இரவு. என்ன சொன்னாரு சொல்லுங்கம்மா. நான் சொல்வதற்குள் அவசரப்படுகிறாயே. நீங்க என்ன பேசுனீங்க? நான் பேசவில்லை, அவர் தான் பேசுவார். என்ன பேசினாரு? விசால நாட்டு இளவரசிக்கு மல்லிகைச்சரம் என்றால் உயிர் என்று கேள்விப்பட்டேன், கொண்டு வந்திருக்கிறேன் என்றார். நீங்க வாங்கிட்டீங்களா? இல்லை. இல்லையா? அந்த மல்லிகைச்சரத்தாலேயே அவரை அடித்தேன். இவரா? ஐயோ, அவர் சிரித்தார். அப்புறம் நான் விழித்தேன். கனவு என்று புரிந்து கொண்டேன். கனவுதானா? அம்மா, இந்த அரசர் மட்டும் என்கிட்ட எங்கயாவது தனியா கிடைச்சாரு. ஏயா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு பத்தியாவே கேட்டு. அந்த அளவுக்கு நீ கேட்கும்படி நான் நடந்து கொள்ள மாட்டேன் குணமாதை. அரசே வந்து நான் வந்து தவறி போய் மன்னிச்சிருங்க. என் மேல் உள்ள அன்பினால் ஏதோ தவறாக பேசிவிட்டாள் குணமாதை, அவளை மன்னித்து விடுங்க. உன் உள்ளத்தை தெள்ள தெளிவாக எடுத்து கூறிய அவளுக்கு நான் அல்லவா நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். சிங்கராதா வைசாலி, உன் கனவு நனவாகும் என்பதாலோ என்னவோ துர்க்கை கோயிலிலிருந்து நீ விரும்பும் மல்லிகைச் சரங்களை உனக்கு பிரசாதமாக கொண்டு வந்திருக்கிறேன். இதை கொண்டு நீ என்னை அடித்து விடாதே, ஏனென்றால் உன் கை வலிக்கும். என் தலையில் சூட்டினால் உங்கள் கை வலிக்குமோ? வைத்தாலி, உன் பெயரைப் போலவே விசாலமான உள்ளம் படைத்த உள்ளம் வெகு விரைவில் இந்த நாட்டின் அரசியாக்கிறேன். என் பாக்கியம் சொன்ன உங்களுக்கு என்று நானும் ஒரு பரிசு வைத்திருக்கிறேன். என் ஓவியம் தானே இந்த விசால நாட்டு ஓவியமே எனக்கு பரிசாக கிடைத்திருக்கும் போது அந்த ஓவியம் எனக்கெதற்கு? அது உன்னிடம்தான் இருக்க வேண்டும். அதை நீயே வைத்துக்கொள். சுவாமி, நாங்கள் வந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டன, நாடு திரும்ப வேண்டும். அதுக்குள்ளாகவா? காலம் கடத்துவதற்கில்லை, மன்னிக்க வேண்டும். அரசியா தீர்மானித்த பிறகு யார் தடை சொல்ல இருக்கிறது? தக்க துணையுடன் அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்கிறேன். அமைச்சர் குருமான் தங்களை அவசரமாக காண விரும்புகிறார். வருகிறேன் என்று வருகிறேன். எனக்கும் அதே பதில் தான. பேசுவதில் திறமைத்தாது. ஐந்தாவது முறையாக மதுராபுரி மீது போர் கொடுத்த ஜராசந்தர் தன் சேனைகளை எல்லாம் இழந்து நாடு திரும்ப மனம் இல்லாமல் மார்வரத்தில் எங்கோ அலைந்து கொண்டிருக்கிறாராம். அவருடைய மன அமைதிக்காக
நம் நாட்டிற்கு அழைத்து வரலாமா என்று கேட்டு அந்த வக்கரர் ரகசியமாக ஆளுநத்திருக்கிறார். அமைச்சரே, நாம் ஜராசந்தனின் போக்கு பிடிக்காதவர்கள். மேலும் கண்ணவீரனுக்கு எதிரான காரியத்தை கனவில் நினைக்க மாட்டோம் என்று தந்தவக்கரனுக்கு சுதி அனுப்புங்கள். அமைச்சரே, இப்போது தந்தவக்கரன் எங்கே இருக்கிறார்? எல்லை ஓரத்தில் இருக்கும் சந்தனக்காட்டில் தங்கியிருக்கிறார். சரி, நானே நேரில் சென்று அவரை சந்திக்கிறேன். நாரதரே, சிசுபாலன் இன்னும் கண்ணபிரானோடு அன்பு கொண்டிருக்கிறான். என் அறிவேலே புலம்பிவிடும் போலிருக்கிறார். இங்கு எல்லாமே நடக்க வேண்டியதற்கு மாறாக நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சொல்வதை கொண்டு பார்த்தால் முன்பு நான் கொடுத்த சாபமே பலிக்காது போலிருக்கிறது. ஏன் பலிக்காது குருவாசரே? அரசன் ஆணைதான் இடலாம், பணியாட்கள் தான் நிறைவேற்ற வேண்டும். முனிவர் சாபம்தான் கொடுக்கலாம், ஆனால் காலம்தான் நிறைவேற்ற வேண்டும். காலத்தை மீறி நீங்களே காரியமாற்ற துணிந்ததுதான் இந்த தோல்விக்கு காரணம். ஒப்புக்கொள்கிறீர்களா? நீமா மறுப்போம். சரி, அந்த காரியத்தை என்னிடம் விட்டு விடுங்கள். காதும் காதும் வைத்தார்போல் நான் முடித்து தருகிறேன். ஒப்படைக்கிறோம். அதை எப்படி முடிப்பீர்கள் என்று இப்போது கேட்கக் கூடாது. தாங்கள் யார் என்றாவது? குருவாசரே, நான் காலத்தின் பணியார். எனக்கென்று தனி சக்தி இல்லாதவர். ஆனால் அவர் அவர்களிடம் உள்ள வலிமையைக் கொண்டே எல்லோரையும் ஆட்சி படைத்தவர். இப்போது உங்கள் தவ வலிமையில் எனக்கு கொஞ்சம் சாறை வார்த்துக் கொடுங்கள். விவேகிகளை வாழ வைக்கும் பணியை வெகு விரைவில் முடித்து காட்டுகிறேன். பிறகு தெரிந்து கொள்வீர்கள் நான் யார் என்று. சீக்கிரம் கொடுங்கள். இதோ என் தவத்தில் சிறிதளவு உமக்கு தருகிறேன், கற்றுக்கொள்ளும். நாராயண் நாராயண். அதோ என்னை சந்திப்பதற்காகவே சிசுபாலன் தனிமையில் வந்து கொண்டிருக்கிறார். விதி வகுத்த வழியே மனிதன் வந்துதானே ஆக வேண்டும். முனிவர்கள் எனக்கு கொடுத்த தவ வலிமையை கொண்டு என் உருவத்தை மாற்றிக் கொள்கிறேன். நன்றிக்கும் நட்புக்கும் சிசுபாலன் என்றென்றும் கட்டுப்பட்டவன். சிசுபாலனே,
என்னை தாங்கள் நண்பராக ஏற்றுக்கொண்ட இந்த தருணத்திலிருந்து நான் புதிய வலிமை பெற்றுவிட்டேன். நான் தான் மகள மன்னன் ஜராசந்தன். என்ன, ஜராசந்தனா? ஆம், சற்று முன்பு வரை உங்கள் அன்பு தம்பி சந்தவக்கரனுக்கு நண்பனாக இருந்தேன், இப்பொழுது உங்களுக்கும் நண்பனாகிவிட்டேன். நண்பரே, சற்று பொறுங்கள், தங்கள் காயங்களை போக்க மூலிகைகள் கொண்டு வருகிறேன். உறவும் நட்பும் நாம் செய்த நல்வினை தீவினைகளால் அமைவது, அது நல்வினை பெயரால் நமக்கு மாமன் மகனாக அழைத்தவர் கண்ணன் என்று நான் நினைக்கிறேன். தாங்கள் ஜராசந்தருடன் பழகும் காலம் வரலாம், அப்போது இந்த கருத்தை மாற்றிக்கொள்வீர்கள் என்று எண்ணுகிறேன். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அது நான் செய்த தீவினையா நேர்ந்தது என கருதுகிறேன். நண்பரே, என்ன சிந்திக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. பாருங்கள், நம் இருப்பிடம் போகலாம். என் முதல் வேலை வெற்றிகரமாக முடிந்துவிட்டது. இனி இவர்களின் நட்பை வளர்த்த மற்ற காரியங்களையும் முடிக்கிறேன். காலம்தான் தர்மத்தை நிலைநிறுத்தும் என்பதை அந்த கடுந்தவ முனிவருக்கும் நிரூபிக்கிறேன். என் வாழ்வில் என்றும் காணாத மகிழ்ச்சியை தங்கள் நட்பினால் அனுபவிக்கிறேன். இந்த நட்பு கிடைத்தே தீரும் என்ற நம்பிக்கை எனக்கு மட்டும் உறுதியாக இருந்தது. சித்துபாலரே, இமயமும் நேருவும் போன்ற நீங்கள் இருவரும் இன்று ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள். இந்த நட்பினால் பரதகண்டத்தில் ஒரு பெரும் மாற்றம் ஏற்பட்டே தீரும். ஆம், காலத்தால் ஏற்பட்ட இந்த நட்பு காலத்தையும் வென்று நிற்கும். ஆமாம் நண்பர்களே, இனி இந்த கிருஷ்ணனையும் உன் கூட்டத்தையும் ஒழித்தே தீருவேன். நண்பரே, என்ன சித்துபாலரே? வேறொன்றுமில்லை, இருந்த படைகளை இழந்திருக்கும் இந்த நிலையில் எப்படி போர் செய்ய முடியும் என்று சொல்ல நினைக்கிறார் போலும். இல்லை, என் நட்பு கிடைத்த பிறகும் நீங்கள் எதிரிகளை பற்றி பேசிக் கொண்டிருப்பதாவது? எடுத்துச் செல்லுங்கள் என் படைகள் என்று உண்மை ஊட்டத்தான் சொல்ல நினைத்திருப்பார் இல்லையா நண்பரே? ஆமாம் ஆமாம், என் அண்ணனிடம் சொல்லும் வழக்கம் கிடையாது, செய்யும் வழக்கம்தான் உண்டு. என் அண்ணா, தந்தவக்கரனின் தம்பி அல்லவா? சரியாக சொன்னார். நல்லது நண்பர்களே, இன்றே நான் என் தலைநகருக்கு புறப்படுகிறேன். உங்களுக்கு வேண்டிய படைகளை அனுப்பி வைக்கிறேன். அவன் கிருஷ்ணன் மீது போர் கொடுக்க போகிறானா? அதற்கு நீ படை உதவி செய்ய போகிறாயா? என்னமா இப்படி கேட்கிறீர்கள்? நன்றி மறக்க கூடாது என்று சற்று முன்பு தாங்கதானே சொன்னீர்கள். சொன்னேன், கிருஷ்ணன் தெய்வம், ஜராசந்தன் பொல்லாதவாயிற்று. அந்த பொல்லாதவர் தான் என் உயிரையே காப்பாற்றினான். நீங்கள் தெய்வம் என்று சொல்லும் கிருஷ்ணரோ என் நாணத்துக்காக காத்திருக்கிறார். கண்டிக்கும் தெய்வத்துக்கு கருணை காட்டு மனமும் உண்டு மகனே. உண்மையான அந்த தெய்வத்தை எதிர்த்திருக்க மாற்றம் பெற்றது. ஜராசந்தன் உனக்கு நேற்று நடந்தன், ஆனா நான் உன்னை பெற்றெடுத்தவளா? அம்மா, ஜராசந்தன் எனக்கு வருவாள் அளித்தவனம்மா. கொடுத்த பிச்சையை திருப்பி கேட்கிறானே, என்னடா தருமம்? அம்மா, சித்துபாலா, நீ ஜராசந்தனுக்கு நண்பனாகவே அண்ணனுக்கு எதிரியாகி விடாதே மகனே, எதிரியாகி விடாதே. அம்மா, எனக்கு எதிரி என்று யாருமே கிடையாது. என் நண்பரின் பகைவர்கள் தான் எனக்கும் பகைவர்கள். இந்த சேது குலத்து பெயர் விளங்க ஒரு பிள்ளை இல்லையே என்று வருந்தி தவம் கிடந்து உன்னை பெற்றெடுத்தேன். பெற்ற பிள்ளைக்கு பெரும் குறை இருக்கிறதே என்று துடிதுடித்தேன். அந்த குறை தீர்த்த கண்ணனா, உனக்கு மரணம் நேரும் என்று அறிந்த போது அவன் காலில் விழுந்து உன்னை வாழ வைக்கும்படி மன்றாடினேன். தெய்வமான கண்ணன், இந்த தாயின் வேதனைக்கு இறங்கி நீ 100 குற்றங்கள் செய்யும் வரை பொறுப்பதாக வாக்களித்தார். இதுவரை நீ 1 குற்றமும் செய்யவில்லை, செய்ய மாட்டாய், செய்ய போதும் இல்லை. உனக்கு சாவே கிடையாது என்று மகிழ்ந்து கொண்டிருந்தேனே, இப்பொழுது கண்ணனையே எதிர்க்க துணிந்து விட்டாயே. உனக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் உன்னையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் எனக்கேதட ஆதரவு. அம்மா, புறப்படும் போது போகுமிடம் நிச்சயிக்கப்பட்ட இந்த வாழ்க்கை சாவை நினைத்து சஞ்சலப்படுவது கோழை. நான் உன்னை கோழையாக்க விரும்பவில்லை, எனக்கு என் மகன் வேண்டுமே என்றுதான் நினைக்கிறேன். உங்கள் நினைப்பும் தவிப்பும் என் விதியை மாற்றிவிடவா போகிறது? உன் விதிப்படி நடப்பதென்றே முடிவு செய்து விட்டாயா? வணக்கம் அரசே. அமைச்சரே, இன்று மாலைக்கு கிருஷ்ணன் மீது போர் தொடுக்க போகும் நமது நண்பர் ஜராசந்தருக்கு உதவியாக 10,000 வெள்ளம் சேனைகளை அனுப்பி வையுங்கள். வெற்றியோடு திரும்ப வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளை இடுங்கள். மகனே, நீங்கள் போகலாம். தெய்வமான உன்னை கூட என் அன்பில் கட்டுப்படுத்தி விட்டேன். ஆதா, நான் பெற்ற பிள்ளையை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. கிருஷ்ணா,
கிருஷ்ணா. அம்மா, 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 அப்பா. என்னை பெற்றதால் தன் விருப்பப்படி என் விதையும் சேர்த்து பெற்றிருக்க கூடாதா? தெய்வமே, ஜராசந்தரை கொண்டு என்னை ஏன் காப்பாற்றினார்? காப்பாற்றியதோடு நிற்காமல் உறவுக்கும் நட்புக்கு மத்தியில் என்னை உருட்டி விளையாடுகிறாயே அப்பா, விளையாடுகிறாய். மன்னர் சத்ராஜித்தவர்களா? வரவேண்டும், வரவேண்டும். ஆகா, உலகளந்த திருவுருவம் அழகளந்து நடந்து வரும் அற்புத காட்சி, பூதகையின் வழிமுடித்த புயல்வண்ண பெருமானே, இன்று நீ பிறந்த நாள், நலங்கள் அத்தனையும் பிறந்த நாள். இந்நன்னாளில் பெரும் துணையாக நிற்கும் தமையனுடன் போற்றுவோர் குறையெல்லாம் தீர்த்து உங்களோடு பல்லாண்டு வாழ்க பெற வாழ்த்துகிறேன். சத்துருக்களே இல்லாத மன்னர் சத்ராஜித் அவர்களே, தங்கள் வாழ்த்துக்களை நான் பெருமகிழ்ச்சியோடு ஏற்றுக் கொள்கிறேன். நண்பரே, என் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, இந்த பொற்கட்டியை என் அன்பு பரிசாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். பொற்கட்டியா? ஆம், இந்த மணி கொடுத்தது. இந்த மணி? இதற்கு சம்பந்தக மணி என்ற பெயர். என் வழிபட தெய்வமான சூரிய பகவான் கொடுத்தது. இது ஒரு நாளைக்கு 8 பவுன் பொன் கொடுப்பதோடு தன்னை அணிந்திருப்போரின் நோய் நொடிகளையெல்லாம் போக்க வல்லது. அப்படியா நண்பரே? இத்தகைய ஒரு மணியைத்தான் என் பாட்டனார் உக்ரசேனருக்கு பரிசளிக்க நினைத்தேன். இதை தாங்கள் கொடுத்தால்? கண்ணன் கேட்டு நான் கொடுக்க முடியாத நிலையில் இருப்பதற்கு மன்னிக்க வேண்டும். இந்த மாலையை என் குடும்பத்தினர் தவிர வேறு யாரும் அணியக்கூடாது என்பது ஆதவனின் கட்டளை. ஓஹோ, உங்கள் குடும்பத்தினரை தவிர வேறு யாருமே அறியக்கூடாதோ? சரி சரி, ஜாகிரதையாக பார்த்துக் கொள்ளுங்கள். நான் சென்று வரேன். ஆயர்வன செம்மலின் அடியனுக்கு வணக்கம். வந்தபுரம் ஐயனே, ஜராசந்தன், காளையவனன், சந்தவக்கரன் மூவரும் சிசுபாலரின் படையுடன் மீண்டும் மதுராபுரியை நோக்கி முற்றிட வந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன, சிசுபாலன் ஜராசந்தோடு சென்று விட்டானா? அவனுக்கு படையுடனையும் செய்திருக்கிறானா? சிசுபாலன் சேர வேண்டிய இடம் அதுதான். ஆனால் சற்று தாமதமாக சேர்ந்திருக்கிறான். இன்று முதல் சிசுபாலனும் நமக்கு ஒரு எதிரிதான். அவன் நாளையே ஒழித்து கட்டுகிறேன். பொறுமையாக இருங்கள் அண்ணா. அவன் 100 குற்றங்கள் செய்யும் வரை பொறுப்பதாக அத்தை சாத்திரி தேவிக்கு நான் வாக்களித்திருக்கிறேன். அப்படியானா ஜராசந்தரையும் காளையவனையும் கவனிப்போம் என்கிறார். காளையவனையும் நாம கொண்டுவிட முடியாது. கண்ணா, இப்படி புதிர் போட்டா? போருக்கு புறப்படுங்கள், புதிருக்கு விடை கிடைக்கும். சரி, இப்போதை சென்று படைகளை ஆயத்தம் செய்கிறேன். படைகள் பரிவாரங்கள் ஒன்றுமே தேவையில்லை, நீங்கள் மட்டும் புறப்படுங்கள் அண்ணா. அண்ணா, உன் செய்கை ஒன்றுமே விளங்கவில்லை. படைகளோடு சேர்ந்து சென்று பலமுறை கண்ணன் எதிர்த்தும் படைகள்தான் நாசமாயிற்றே தவிர பலன் ஒன்றும் கிட்டவில்லை. இம்முறை வேறுபாயத்தால் தான் வெற்றி காண வேண்டும். எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. என்ன? நமது படைகளோடு நீங்கள் இங்கேயே தங்கியிருங்கள். நாங்கள் இருவர் மட்டும் தனியாக சென்று உளவறிந்து கண்ணனும் அவன் அண்ணனும் இருக்கும் இடத்தை தேடி பிடித்து கொன்றுவிட்டே திரும்புகிறோம். அதுதான் சரியான யோசனை. அவசியம் இருந்தால் சொல்லி அனுப்புங்கள், நாங்களும் படைகளோடு வருகிறோம். நல்லது, வருகிறோம். அண்ணா, போருக்கு வந்திருக்கும் ஜராசந்தனை நேருக்கு நேர் என்று வீரத்தால் வெற்றி கொள்ளாமல் இப்படி காட்டில் வந்து ஒழிந்து கொண்டிருப்பது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. அண்ணா, போர் முறைகளில் தந்திரத்தை கையாளுவதுதான் தலையாய கலை. வணக்கம். என்ன செய்தி? சந்தவக்கரன், காளையவனன் இருவர் மட்டும் படைகளின்றி தனியே தம் எல்லையை தாண்டி வந்து கொண்டிருக்கின்றனர். சரி, நீ மறுபடியும் சென்று விவரம் சேகரித்து வா. நல்ல சந்தர்ப்பம், வரட்டும். அவர்களை இங்கேயே தீர்த்து கட்டுகிறேன். அண்ணா, அவசரப்படாதீர்கள், நான் சொல்லுகிறபடி செய்யுங்கள். என்ன செய்ய வேண்டும்? முதலில் நாம் இருவரும் அவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரித்து சென்றிட வேண்டும். எப்படி? நீங்கள் இங்கு எங்காவது ஒளிந்து கொள்ளுங்கள். நான் காளையவன் கண்ணில் பட்டு ஓடுவேன். அவன் என்னை துரத்திக் கொண்டு ஓடி வருவான். நாங்கள் சென்ற பிறகு நீங்கள் சந்தமகரன் கண்ணில் பட்டு ஓடிவிடுங்கள். அவன் உங்களை துரத்துவான். பிறகு நான் எப்போது குரல் கொடுக்கிறேனோ அப்போது என்னிடம் வாருங்கள். தம்பி, நாம் போர் செய்ய வந்தோமா, ஓடிப்பிடித்து விளையாட வந்தோமா? இன்னும் விளையாட்டு பிள்ளையாகவே இருக்கிறாயே. அண்ணா, நான் மற்ற பிள்ளைகளைப் போல் காலை மாலை மட்டும் விளையாடும் பிள்ளை அல்ல, காலமெல்லாம் விளையாடும் தீராத விளையாட்டு பிள்ளை. இப்போது மட்டும் நான் சொன்னபடி செய்யுங்கள். சரி, போய் ஒழிந்து கொள்ளுகிறேன். சந்தவக்கரே, அதோ பாருங்கள், நம்மை கண்டதும் அந்த கண்ணன் ஒளிந்து கொள்ள இடம் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறான். அவனை நான் சென்று கொன்றுவிட்டு திரும்புகிறேன். நான் மதுராபுரிக்கு சென்று தனியாக இருக்கும் அவன் அண்ணனை பழி தீர்த்துக் கொள்ள புறப்படுகிறேன். புறப்படுங்கள். சந்தவக்கரா, ஏன் மதுராபுரிக்கு சென்று என்னை தேட வேண்டும்? இங்கேயே நான் இருக்கிறேன். நீயும் இங்குதான் இருக்கிறாயா? உன்னை என்ன செய்கிறேன் சார்? கிருஷ்ணா, ஒளிந்து கொண்டால் உன்னை விட்டுவிடுவேன் என்று எண்ணுகிறாயா? நீ எங்கு சென்றாலும் உன்னை ஒழிக்காமல் விட மாட்டேன். காப்பி
எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? பார்த்தாங்க செய்கிறாயா? எழுந்து, எங்களின் தலனால் உறக்கத்துக்கு எடுத்த உனக்கு மட்டும் என்னடா தூக்கம்? எழுந்தடா, எழுந்து! யாரடா அவன் என்னை எழுப்பியது? அது தெய்வமே! யார் இவன்? என்னை எதற்காக எழுப்பினான்? நான் பெரும் பாவத்தை செய்து விட்டேனே! இல்லை, முத்து திரிக்கும் காவிரி நாடுடைய முசுகுந்தான். முக்கனியும் முத்தமிழும் எத்துக்கும் செழித்திருக்கும் சோழநலத்து பெருமன்னனே, நீ பாவத்தை செய்யவில்லை, உத்தமனை வாட்டிக் கொண்டிருந்த ஒரு உண்மத்தனைத்தான் கொன்றாய். அப்படியா? ஐயனே, என்னை அறிந்தவர் போல் பேசுகின்றீர்களே. என்னை பற்றி தங்களுக்கு தெரியும். நீ சோழ மன்னன், அசுரர்களோடு போராடி தேவர்களின் துயர் தீர்த்த நீ இந்திரனிடம் நெடுங்காலம் உறங்க வேண்டும் என்று வரம் கேட்டாய். அதன்படி வரமளித்த இந்திரனும் உன் உறக்கத்தை அநியாயமாக கலைப்பவன், உன் கண்களில் இருந்து புறப்படும் நெருப்பால் எரிந்து சாம்பலாகி விடுவான் என்றும் வரமளித்தார். அதன்படி என்னை பகைத்து வந்த காளையவனும் நான் தான் படுத்திருக்கிறேன் என்று நினைத்து உன்னை எழுப்பியதும் உன் கண்ணில் இருந்து நெருப்பு புறப்பட்டது. அந்த பொல்லாதவனும் எரிந்து பொடி சாம்பல் ஆகிவிட்டார். என் வரலாறு அனைத்தையும் அறிந்து கூறும் தாங்கள் யார் என்று நான் அறிந்து கொள்ளலாமா? முசுகுந்தா, 28வது சதுர்யுகத்தில் உனக்கு ஒருவர் காட்சி தருவார் என்று ஒரு முனிவர் சொன்னாரே. ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி காட்சி தருவார் என்று சொன்னார். அந்த பெரும்பொருளா தாங்கள்? செங்கண்ணா வாரு, நீ சேவடி வாரு. இந்த கண்ணனின் பேச்சை கேட்டு ஓடி ஓடி காலெல்லாம் கடுக்க ஆரம்பித்து விட்டது. அந்த சந்தவக்கரன் நம்மை விடமாட்டான் போலிருக்கிறது. தம்பியின் குரல் எப்பொழுதுதான் கேட்கப் போகிறதோ? இந்த ஓட்டம் எப்போதான் ஓயப் போகிறதோ? அடே அடே கலப்பை சக்கரவர்த்தியே, இன்று நீ எங்கு சென்றாலும் உன்னை ஒழித்து கட்டாமல் விடமாட்டேன். மன்னருக்கு வணக்கம். என்ன செய்தி? முசுகுந்தனை கொண்டு கண்ணன் காளையவனனை கொண்டு விட்டான். என்ன, அந்த கரியவன் காளையவனனை கொண்டு விட்டானா? அண்ணா, அண்ணா, நாம் தப்பித்துக் கொள்ளலாம், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். அந்த குள்ளநரிகள் இரண்டும் இங்குதான் தப்பிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றன. வீரர்களே, ஓடுங்கள், தேடி பிடியுங்கள். நீ சென்று ஜராசந்தரை படையோடு நான் வரச் சொன்னதாக சொல். இன்றோடு முடித்து விடுகிறேன் அவர்களை. ஜராசந்தன் படையோடு வந்து கொண்டிருக்கிறார், நாம் தப்பித்துக் கொள்ளலாம், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். அந்த மாட்டிடையின் இந்த மனையில் தான் எங்கோ ஒளிந்து கொண்டிருக்கிறான். மலையை என் மலையாக்குங்கள், நான்கு புறமும் தீமூட்டுங்கள். உனக்கு நல்ல செய்தியை சொல்ல தெரியாத ஒழிந்து தம்பி, பாவம் சந்தவக்கரன் தலைதறிக்க ஓடுகிறான். அண்ணா, படைகளின் சக்தியை விட ஆத்மசக்தியே உயர்ந்தது. அண்ணா, உன் தத்துவங்களை புரிந்து கொள்ளவே முடிவதில்லை. கண்ணன் காளையவனோடு நமது நால்வகை படைகளையும் அழித்து விட்டான். நாம் நம் வீரர்களை இழந்து விட்டோம். ஆனால் மதுராபுரியின் நால்வகை படைகளோ இப்பொழுது ரைவதக பர்வதத்தில் ஒன்று கூடி கிருஷ்ணன் பெற்ற வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கின்றன. அவர்களை அண்ணன் தான் அழிக்க வேண்டும். சிசுபாலரா, கண்ணனோடு நேரடியான போருக்கா? ஜராசந்தரே, நான் கண்ணனுக்கு அத்தைவன், ஆனால் நட்புக்கு இலக்கணம் தெரிந்த உங்கள் நண்பன். உங்களுக்காக நான் எதையும் செய்பவன். ரைவதக பருவம் எங்கே இருக்கிறது? விசால நாட்டை அடுத்திருக்கிறது. கிருஷ்ணரின் நால்வகை படைகளையும் நான் ரைவதக பருவதத்திலே நாசம் செய்து விடுகிறேன். நீங்கள் என் படைகளோடு சென்று
மதுராபுரி முப்புறம் சூழ்ந்து அவர்களை தாக்கி புறப்படும். கிருஷ்ணன் தெய்வமடா, அவனை இனத்து போருக்கு புறப்படுகிறாயே, இது நியாயமா? அம்மா, ஜராசந்தர் நண்பர், அவர் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார். தெய்வத்தை எதிர்த்தவர் எல்லோருமே அழிந்திருக்கிறார்களா? நட்புக்கு உதவி எல்லோருமே வாழ்ந்திருக்கிறார்கள். அம்மா, இறைவனை எதிர்த்த இரண்யனும் ராவணனும் என்ன ஆனார்கள் தெரியுமா? அம்மா, அவர்கள் தங்கள் சுயநலத்துக்காக இறைவனை எதிர்த்தார்கள். நானும் தலையாய நட்புக்காகத்தான் இறைவனை எதிர்த்து நிற்கிறேன். சிசுபாலா, நீ என்ன சொன்னாலும் சரி, கிருஷ்ணன் அனைத்தும் அறிந்தவர், அழிவற்றவர். நீ ஜராசந்தனுக்கு படை உதவி புரிந்ததின் மூலம் அவன் வகையில் இதற்குள் எட்டு தவறுகளை செய்துவிட்டார். மேலும் அவனை எதிர்த்து நிற்கிறாயே. அம்மா, உங்கள் கருத்துப்படி கண்ணன் அனைத்தும் அறிந்தவன் என்பது மெய்யானாம். நன்றிக்கும் நட்புக்கும் கட்டுப்பட்டு நடக்கும் என்னையும் அவன் அறிந்துதான் இருக்க வேண்டும். எனவே அவன் என்னை கண்டு உங்களை போல் வருந்த மாட்டான், வாழ்த்துவான். மன்னர்கள் ரைவதக பருவத்தில் கண்ணனின் படைகளை நாசம் செய்த சிசுபால நம் நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். என்னை கண்ணனின் நெருங்கிய நண்பன் இந்த விசால நாட்டு மன்னன், கண்ணனின் பகைவன் நம் பகைவன் அமைச்சரே, சிசுபாலனையும் அவரது படைகளையும் நம் நாட்டு எல்லைக்கப்பால் தடுத்து நிறுத்துங்கள். தேதி நாட்டு மன்னர் சிசுபால நம் நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாரா? என்ன, என் நெஞ்சில் நினைத்திருப்பவர் நேராக வருகிறாரா? குணமாலி, நான் இப்போதே தந்தையாரிடம் சொல்லி அவரை தகுர சிறப்புகளோடு வரவேற்க ஏற்பாடு செய்கிறேன். அடையுங்கம்மா. என்னடி வர, அவரை தடுத்து நிறுத்தும்படி தங்கள் தந்தையாரே கட்டளையிட்டு இருக்கிறாரம்மா. நாம் உயிரோடு இருக்கும் வரை தர்மத்தை பாவத்திற்கு தாய் வார்த்து தரமாட்டேன். அடிமைக்கு என்று தனியே ஒரு முடிவேது உங்களாலே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். பிடிவாதத்தை பிடிவாதத்தால் தான் வெற்றி கொள்ள வேண்டும். புறப்பட போகலாம். சிசுபாலா, கைமைத்தரமாக என் பெண்ணை கவர்ந்து செல்லும் உனக்கு கண்ணன் தான் சரியான தண்டனை கொடுக்க வேண்டும். கண்ணனா, என் நண்பர்களின் தாக்குதலுக்கு பயந்து படகடனில் வாகை அமைத்துக் கொண்டு ஓடிவிட்டால் அவனாவது எனக்கு தண்டனை தருவதாவது. என்னப்பா சொல்றீங்க? ஒட்டிச்சாலை சொல்றீங்க? ஆமாண்டா, எப்ப அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சோ உடனே இந்த புத்திச்சாவையும் குடும்ப நிர்வாகத்தையும் அவங்க கீழே ஒப்படைக்கிறது நியாயம்? என்ன சம்பந்தி? அதேதான் நினைச்சேன். என்ன அதேதான் நினைச்சேன். அவர்கிட்ட போய் மறைக்கிற இந்த பெட்டிச்சாவியை நீங்க அப்பா என் கையில ஒப்படைச்சாரு. அதுக்கு பிறகு இந்த குடும்ப நிர்வாகத்தை நீ புரிஞ்சுக்கணும். உங்க கையில நான் ஒப்படைச்சேன். ஓஹோ, இப்ப நம்பிக்கை போச்சா? என்னைக்கு உன் மேல எனக்கு நம்பிக்கை இருந்தது? எனக்கு இல்லாம போறது அதை விட்டு தள்ளு. மூத்த தலைமுறை இருக்க, அது கண்ணு இருக்கும் போது இளைய தலைமுறையை உருவாக்க வேணாமடா. எப்படியாவது இந்த பொட்டிச்சாவை கைமாறணும். ஒரு பூச்சோ புழுவோ வச்சிருக்கா? பூச்சி வச்சு பூச்சா கீரை பூச்சி கீரை இந்த இப்படியா ஓடியாரு என்ன மாமா அப்படிங்க? என்ன மாமா? நீ எத்தனை நாளா குளிக்காம இருக்க? இளவரசி வைசாலன் தேவி முழுகாம இருக்காங்க, அதனாலதான் அவங்களுக்காக அந்த மாவாடுகளை வாங்கி வச்சிருக்கேன். ஒரு பெரிய விழாவே நடத்தான்னு நினைச்சுக்கிட்டு அறி விடுறா. எதுக்கு எடுத்தாலும் விழாதானா? இதெல்லாம் நம்ம கையிலேயா இருக்குது? எல்லாத்துக்கும் கடவுள் ஒருத்தர் இருக்கான். என்ன சம்பந்தி? அதேதான் நினைச்சேன். கடவுள் ஒருத்தன்னா இது எதுக்காக சிவன் விஷ்ணு பிரம்மான்னு மூணு கடவுளை சொல்றீங்க? அது மட்டும் ஏன்? என்னதாத்தா? அதேதான் நினைச்சேன். ஒருத்தரை உன்னை நினைக்க விடாத பிரத்யார் நினைக்கிறத நினைச்சு நினைச்சு ஜீயா உடம்பு தாத்தா. என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்னடா கேள்வி கேட்டுட்டேன்? பெரிய கேள்வி. உன்னால இருக்கிறது பேர் என்னடா? வாசல். சின்னால இருக்கிறது பேர் என்னடா?
சமயம் கட்டு. இதுக்கு பேர் என்னடா? கூடம். இது மூணும் சேர்ந்ததான வீடுங்கிறோம். ஆமா, தனியா ஒண்ணு வீடு இல்லையா? இல்லையே. அதே மாதிரிதான் கடவுள் ஒருத்தர் தான். அதுல இருந்து பிரிஞ்ச மூணு சக்திகள் தான் சிவன், விஷ்ணு, பிரம்மா. ஆக்கள் அழித்தல் காத்தல்ங்கிற முத்தொழிலை செய்யறாங்க. முத்தொழில் செய்ய சரி, அது வீட்டை உதாரணம் காட்டுறீங்களே, எப்படி பொருந்தும்? ஏன் பொருந்தாது? வீட்லயும் முத்தொழில் நடக்குத. வீட்லயா? ஆமா. எப்படி? எப்படியா? முன்னால இருக்கிறது வாசல், காத்தல் தொழில செய்யுது கடவுள். ஆமா. பின்னால இருக்கிறது சமயக்கட்டு, அங்கதான் ஆக்கிற தொழில் நடக்குது. சரி, அழித்தல். அழித்தல் அங்க ஆக்கி அழித்ததெல்லாம் கூடத்துல கொண்டாந்தா சின்ன அழிக்க, இங்கதான் அழித்தல் தொழில் நடக்குது. கேள்வி கேட்கறான் கேள்வி. நான் என்ன முட்டாள் நான் நினைச்சேன்? இளவரசி வைசாலினி தேவி ஒரு இளவரசரை பெத்தெடுக்க போறாங்க. என்ன? என் மருமகள் பொன்வயிறு வாய்த்திருக்கிறாளா? இதுவரை என்னிடம் சொல்லவே இல்லையே. என்ன? என்னை தந்தையாக இந்த வயதிலேயே எனக்கு ஒரு பொடிப்பயல் பிறக்க போகிறார். அண்ணா, நான் கூட சித்தப்பாவாக போகிறேன். தந்தவக்கரனா? அம்மா, இந்த நல்ல நேரத்தில் எனக்கு ஒரு செய்தி கவனத்துக்கு வருகிறது. என்னப்பா? துவாரகையில் கண்ணனுடன் வாழும் சித்தரசர் சத்ராஜித்திடம் சூரிய பகவானால் கொடுக்கப்பட்ட சமந்தக மணி என்று ஒன்று இருக்கிறதா? சமந்தக மணியா? ஆமண்ணா. அது ஒரு நாளைக்கு 8 பாரம் பொன் கொடுக்குமா? அதை அணிந்திருப்பவர்களிடம் நோய் நொடிகளை அணுகாதாம். உண்மையாகவா? ஆமாமண். அதை கருவுற்ற பெண்கள் ஒரு நாள் அணிந்திருந்தாலும் பிறக்கும் பிள்ளை சூரியனைப் போல் தன்னிகர் இல்லாதவனாக இருப்பானா? அப்படியா? அந்த மணியை ஒரு நாளைக்காவது தந்தவக்கரன் வரும்பொழுதே தொந்தரவும் வரும் என்று நினைத்தேன். கர்ப்பவதி பெண்கள் ஆசைப்பட்டதை கொடுக்கலன்னா குழந்தைக்கு ஏதாவது கோளாறு வரும்னு சொல்லுவாங்களே. அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. இல்லையப்பா, குணமாலை சொல்வது உண்மைதான். அதற்காக அந்த மணியை நாம் எப்படி பெறுவது? கண்ணனிடம் சொல்லி. வேண்டாம். சத்ராஜித்தின் தம்பி பிரசேனன் அந்த மணியை அணிந்து கொண்டு இங்குதான் எங்கோ வேட்டைக்கு வந்திருக்கிறான். அவனிடம் விவரத்தை கூறி மணியை பெற்று வந்து அண்ணியை ஒரு நாள் அணிந்திருக்க செய்து மறுநாள் கொடுத்து விடலாம். இதுவும் நல்ல யோசனைதான். சரி, பிரசேனன் எங்க இருக்கான் என்று கண்டுபிடி. நாளையே அவனை சந்திக்க செல்வோம். நல்லதண்ணா, இப்போதே புறப்படுங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அண்ணனுக்கும் கண்ணனுக்கும் எப்படியாவது பகையை வளர்த்து விட வேண்டும். கோபாலரே, இந்த நண்பரே, ஏன் இப்படி பதவி போய் வருகிறீர்கள்? நீங்கள் செய்த பாடியத்திற்கு பதவி போய் வராமல் வரவு சுற்று வரவே நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? பேச்சிலே கண்ணியம், செயலிலே கபடம். அப்ராஜித் நண்பரே, அந்த நீங்கள் கேட்டு நான் தர மறுத்த சம்பந்தமணி மாலையை என் உயிருக்குயிரான ஒரே தம்பி பிரசேனன் ஆசையோடு கேட்டானே என்று கொடுத்தேன். அதை அழைந்து கொண்டு வேட்டைக்கு சென்ற அவனை தந்திரமாக கொன்று அந்த மாலையை களமாடி இருக்கிறீர்களே. இவ்வளவு உயர்ந்த பிறவியான உங்களுக்கு அந்த இழி செயல் தகுமா? என்ன, பிரசேனனை நான் கொன்றேனா? சம்பந்தமணியை நான் பறித்துக் கொண்டேனா? யார் சொன்னதப்படி? என் தம்பியின் சவத்தை காட்டிலே கண்ட சிசுபாலன் இப்படி சொன்னதாக ஊரெல்லாம் சொல்லிக் கொள்கிறார்களே. தம்பி, அந்த சிசுபாலனை. அண்ணா, நீங்களும் சத்ராஜ்யத்தை போல் வதந்தியை நம்பிக்கொண்டு ஆத்திரப்படாதீர்கள். சிசுபாலன் ஒரு நாளும் அப்படி சொல்லியிருக்க மாட்டான். அவனை எப்படியும் நமக்கு எதிரியாக்கி விட வேண்டும் என்று எண்ணும் வேறு யாரோதான் இப்படி சொல்லியிருக்க வேண்டும். அப்படியானால் என் தம்பியை கொன்றது யார்? அதையெல்லாம் பிறகு சொல்கிறேன். நண்பரே, சம்பந்தமணி இப்படி உங்களிடமிருந்து பறிபோகும் என்று தெரிந்துதான் அதை நான் கேட்டேன். பாதுகாப்பாக வைத்திருங்கள் என்றும் சொன்னேன். உண்மையில் என் பாட்டனாருக்கு கொடுக்க அதை கேட்கவில்லை. கண்ணா, இப்போது சம்பந்தமணி இருக்கும் இடம் எனக்கு தெரியும். அண்ணா, சத்ராஜித் என்னோடு புறப்படுது. நண்பரே, அதோ பாருங்கள் சம்பந்தமணி மாலை. அவசரப்படாதீர்கள், நாங்கள் இங்கே இருந்து நடப்பதை கவனியுங்கள். இந்த உலகம் உண்டானதிலிருந்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி ஒரு நகரம் இருப்பதாக இதுவரையும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. தெரியும், அந்த நகரம் விஸ்வகர்மாவை கொண்டு என்னால் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டது. ஓ, தேவதச்சனை கொண்டு ஒரு நாட்டையே நிர்மாணித்துக் கொண்ட நீ எதற்காக இந்த மாளிகை திருட வந்தான்? ஐயனே, நான் திருட வரவில்லை. இது என் நண்பர் சத்ராஜித் சூரியனிடமிருந்து பெற்ற சம்பந்தமணி கோத்த மாலை. இதை சத்ராஜித்தின் தம்பி பிரசேனன் அறிந்து கொண்டு வேட்டைக்கு சென்ற போது நீங்கள் அவனை கொன்று. நான் அவனை கொல்லவன். நீ வரும்பொழுது வாசலில் ஒரு சிங்கம் இறந்து கிடப்பதை கண்டிருப்பாயே, அதுதான் அவனை கொன்று இம்மாளையை கவ்விச் சென்றது. நான் அந்த சிங்கத்தை கொன்று இம்மாளையை கொண்டு வந்திருக்கிறேன். உண்மை இப்படி இருக்க, பிரசேனனை இம்மாலைக்காக நான் தான் கொன்றேன் என்று என் மீது பழி வந்துவிட்டது. அதை மாற்றவே இந்த மாலையை தேடி வந்தேன். உன் பெயர்? கிருஷ்ணன்.
உக்ரசேனரின் பேரன், வசுதேவரின் மைந்தர். என்ன நீ கிருஷ்ணனா? தேவகியின் வயிற்றிலே உதித்த திருமாலின் அவதாரம். அர்ப்பணி, வயதில் சிறியவனாக இருந்தாலும் பொய்யில் பெரியவனாக இருக்காயே. நான் யார் தெரியுமா? கரடிவேந்தரான ஜாம்பவந்தன். நீண்ட காலம் வாழும் சிரஞ்சீவி வரம் பெற்றவன். திருமாலின் அவதாரங்களை எல்லாம் கண்டவன். ராமராஜ் அவதரித்த திருமாலுக்கு ராவண யுத்தத்திலே தொண்டு செய்து பெரும் பேறு பெற்றவன். இன்னும் ராமபக்தனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உனக்கு சங்கதி தெரியுமா? என்னது? அதாவது பிரசேனனை கிருஷ்ணன் தான் கொண்டுட்டாருன்னு சிசுபான சொன்னதா யாரோ ஒரு வதந்தியை கிளப்பி விட்டாங்கல்ல. ஆமா, அத உண்மைன்னு நம்பி பலராமரும் கிருஷ்ணரும் சேர்ந்துகிட்டு சிசுபாலரை ரொம்ப ரொம்ப கேவலமா பேசிட்டாங்களே. கேவலமாவா? ஆமாண்ணே, சிசுபாலன் ஒரு நல்ல குடும்பத்துல நல்ல தாய் வயிற்றுல பிறக்காதவன், அதனாலதான் அப்படி பேசிட்டான். ஒழுங்கான குடும்பத்துல பிறந்திருந்தா பொறப்புலயே அவரும் அவ்வளவு அசிங்கமா அமைஞ்சிருக்குமான்னு ரொம்ப ரொம்ப கேவலமா பேசிட்டாங்களாம். இது ஜனங்க காதுக்கும் பரவி துவாரகையில தெருத்தெருவா பேசிக்கிட்டாங்களாம். இப்ப புரியுதா? தேதி நாட்டு மன்னன் சிசுபாலயம் ஒரு தகப்பனுக்கு பிறக்கலன்னு. ஏமாற்றுக்கார பயல் ஏளனமாக பேசினார். சத்ராஜித்தின் தம்பியை கண்ணன் தான் கொண்டான் என்று சிசுபாலன் சொன்னதாக யாரோ கட்டிவிட்ட கதையை நம்பிக்கொண்டு அவர் தாயையும் குலத்தையும் பழித்து பேசியிருக்கிறார்கள். என்ன இந்த செய்தியை இப்போதுதான் என்னிடம் சொல்லிவிட்டு ஜனாசந்திரிடம் சொல்ல போயிருக்கிறார்கள் துவாரகையில் இருந்து வந்த நமது ஒற்றர்கள். ஆல்வரே, என் அண்ணனையும் அன்னையையும் கேவலமாக பேசிய அந்த திருமதியாளர்களை இப்பொழுதே சிதைத்துவிட்டு திரும்புகிறேன். அதை செய்து முடிக்க சிசுபாலன் இருக்கிறேன். இப்போதே செல்கிறேன் துவாரகைக்கு. என் தாயை பழித்தவன் சதைகளை கொண்டாடுகிறேன். எது உரத்தையே இல்லாமல் செய்து விடுகிறேன். வருகிறேன். நாங்கள் எங்கே செல்கிறீர்கள்? என் பெரிய தாயாரை இகழ்ந்தவர்களை கொடியாக்கி விட்டு திரும்புகிறேன். பொருங்கள் நண்பரே, இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. அப்படி என்றால் என் கற்பனை. நமக்கு விரோதியான கண்ணனை சிசுபாலரோடு நேருக்கு நேர் மோதவிட இப்படி ஒரு திட்டம் வகுத்தேன். வெற்றி கிட்டியது. ஓ, இது நம் குழந்தை கிருஷ்ணகேதுவுக்கு பிறந்தரா. இந்த நல்ல நாளில் வாழ்த்து பெற வேண்டிய தெய்வத்திடமே போர் தொடுக்க சொல்லுகிறீர்களே. வைத்தாலினி, தசை கூறியவன் வாயால் வாழ்த்து பெற விரும்பாதே. அது குழந்தைக்கு ஆயுள் குறைவு. கண்ணபிரான் என்றால் இந்த மண்ணுலகமே தலை வணங்குகிறது. சிசுபாலன் என்றாலும் குடி மன்னர்களின் சிறங்களெல்லாம் குடியத்தான் செய்கிறது. என் வீரத்தை குறைத்து மதிப்பிட்ட அந்த வீரர்களுக்கு நான் யார்ந்து உழைத்து விட்டு வருகிறேன். சுவாமி, வீரத்தை மட்டும் பெரிதாக நினைக்காதீர்கள். கொஞ்சம் பொறுமையோடு நடந்து கொள்ளுங்கள். தாயின் மானத்திற்கும் எனக்கு எதுவும் சிறு துன்பு. என் தாயை பழித்தவரை தாயை தடுத்தாலும் சரி, விடமாட்டேன். தாத்தா, நம்ம மன்னர் கிருஷ்ண பரமாத்மாவை எதிர்த்து துணிஞ்சுட்டாரே, இதை தடுக்க வேறு வழியே இல்லையா? ஏரா, இதுல இருந்து புரிஞ்சுக்க, ஒருத்தருடைய வாழ்வும் தாழ்வும் தாய் தந்தை குரு மனைவி இவங்க கையில மட்டும் இல்லடா. அவனுக்கு விதிவசமா வாய்க்கிறானே நண்பன், அவனையும் பொறுத்து இருக்குது. ஏப்பா, விதி விதினு சொல்றீங்களே, அதை உங்களால காட்ட முடியுமா? விதியவா? ஆமா, விதியவா காட்ட சொல்ற. ஆமா, சந்தர்ப்பம் வரட்டும். எது விதினு உங்ககிட்ட காட்டுறேன். என்னடா இது? உங்க அப்பா விதிய பார்க்க கடந்த அலையறான். இதான் அவசரமா இருக்கும். அவசரம் என்னடா இது? பெத்த அப்பனுக்கு இருக்க கால் மேல கலை போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்க. இதுக்கு பேர்தான் சமத்துவம். இனிமே இந்த குடும்பத்துல எல்லாரும் சமத்துவமா பழகணும் அப்படின்னு புதுசா அவர் திட்டத்தை கொண்டாட போறேன். தாத்தா, இதை ஆதரிக்கிறேன். பெத்த அப்பனுக்கு கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஆட்டி வேற காட்டுங்க. நான் பெத்த அப்பனுக்கு எதிரில கால் மேல கால் போட்டு ஆட்டிட்டு இருக்கிறேன்னா நீங்க என்ன சித்தப்பனுக்கு எதிரில கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சமத்துவமா இருக்கும் சொன்னீங்க, அது வெறும் வார்த்தை அளவு தானா? எங்க மரியாதை மட்டும் என்ன ஜென்மமோ இது? வேண்டாம்,
நீ திமுரு பண்றேன்னு பிட்டிச்சாவியை கைமாத்தின, இன்னமே ஏன்டா அப்படி திமுரு பண்ணிட்டு வளர? பொட்டிச்சாவி கைமாறுறான். இப்ப கூட இந்த வீட்டுல என் மருமக நான் சொல்றபடி ஆடுறா. நீ சொல்றபடி ஆடுறா? ஆமா. பாத்துருவோமா? பாத்துருவோமே. குணமால குணமால என்ன தாத்தா? ஏமா, இந்த பூஜைக்கு வாங்குற புஷ்பம் அஞ்சு முளத்தை ஓ நிர்வாகத்திலாவது கொஞ்சம் அதிகப்படுத்துன்னு சொன்னேன். என்னாச்சு கவனிச்சியா? நீங்க என்னமா அபிப்பிராயப்படுறீங்க? கேள்வி கேட்டு அங்க உத்தரவு ஏங்கிட்ட கேக்குது? கேள்வி கேட்கறான் மருமகனே, பூஜைக்கு வாங்குற புஷ்பத்தை அதிகப்படுத்துறது வீண் செலவு, முடியாதுன்னு சொல்லுவான். நியாயம் இல்லாத விஷயத்துல கட்டுப்பட்டு எனக்கு பழக்கம் இல்ல. பூஜைக்கு பூ வாங்குறது ஒண்ணு வீண் செலவு இல்ல. நீங்க தினமும் மது அருந்திட்டு வர்றீங்களே, அதுதான் வீண் செலவு. முதல்ல அதை நிறுத்துங்க. ஒலையில சோறு கொதிக்குது, வரேன். சோறு கொதிக்குதா? தயாரும் கொதிக்குது. பாத்தியாடா சம்சாரம் பேசிட்டு போறேன். அன்னைக்கே சொன்னேன், பொம்பளை கையில அதிகாரத்தை கொடுக்காதீங்கன்னு. கேட்டீங்களா? அனுபவி அப்பா அகனே, விதியை பாக்கணும்னு சொன்னீரா? இதுக்கு பேர் தான் விதிங்கிறது. காலமும் நேரமும் சாதகமா இருக்கும்போது யாரையும் மதிக்காம தலகால் புரியாம ஆட்டம் போடுறானுங்களே, அவனுக்கு கதியெல்லாம் கடைசியில இப்படித்தான். மகமாய் இவ்வளவு ஆர்வம் கொடுப்பாரு. இந்த குடும்ப நிர்வாகத்தை விட்டு அவங்க போகணும், இல்ல நாங்க போகணும். நாங்க எதுக்காக போகணும்? இருந்து என்ன சாட்சிங்க? நீங்க இருந்து மட்டும் இருந்து சாட்சிங்களா? பிரமாதம். சரி விடுறா, நீங்க இந்த குடும்ப நிர்வாகத்தை ஏத்துக்கிட்ட பிறகு என்ன பிரமாணமா திட்டம் போட்டு நிறைவேற்றிருக்கீங்க? அதை சொல்லு போதல. என்ன நிறைவேற்றுறீங்க? என்ன நிறைவேற்றிருக்க? என்ன இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை? ஆமா. நான் வரதா? ஆமா. நாங்க போட்ட திட்ட பிரகாரம் நாலு வாழைப்பழம் வாங்கி தருவேன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் வந்து சேரல, நான் பட்டியா கிடக்குறேன். திட்டம் போட்டு பிரயோஜனம் வரல. வரலையே? ஆமா. தாத்தா வாங்கிட்டு பழுத்த கொண்டு கொடு. இந்தாங்க தாத்தா, இத குடுத்துரு. ஆ, திட்டம் போட்டு அப்படி நிறைவேறணும். ஆமா. சும்மா வாயிலால பேசிட்டே இருந்தா போருமா? எத்தனை பழம்டா வாங்கிட்டு சொன்ன? நாலு. ரெண்டு பழம் தானடா என் கையில வந்து சேர்ந்திருக்குது. தாத்தா, திட்டப்படி நாலு தான் வாங்கிட்டு வந்தது. ரெண்டு பங்கு இடையில இருக்கும் முழுங்கிட்டாங்க. இப்படி இடையில இருக்கும் முழுங்கறதுனால நிர்வாகத்துல இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு கெட்டது. சேரா, இந்த நிலைமை நம்ம வீட்டுல மட்டும் இல்லடா, நாட்டிலேயும் இதே கதிதான். ஜராசந்தரே, கேட்டீர்களா? அண்ணன் சிசுபாலரின் உச்சிகையை கண்டு துவாரகையே அலறியதாம். கண்ணனும் பலராமும் அவர்களின் வீரர்களும் ஆயுதங்கள் எல்லாம் இழந்து அபயம் கேட்பவர்களைப் போல் நின்றார்கள். மகளமன்னர் ஜராசந்தருக்கும் மற்றும் என் நண்பர்களுக்கும் வணக்கம். வணக்கம். பார் செய்தனால் நாட்டிலும் தந்தை பீஷ்மகர், தங்க ருக்மிணி எல்லோரும் நலம்தானே? நலம்தான் ஜராசந்தரே. சிசுபாலரின் துவாரகாபுரி முத்துகையை பற்றி கேள்விப்பட்டேன். ஓ, மகிழ்ச்சி திருவிக்கு வந்தாயா? ஆமா. இந்த வெற்றியினால் கண்ணனையே கதிகலங்க செய்யும் மாபெரும் வீரர் நம் பக்கம் இருக்கிறார் என்று உலகம் தெரிந்து கொண்டது. உலகம் தெரிந்து கொண்டு என்ன பயன்? என் தங்கை ருக்மணி தெரிந்து கொள்ளவில்லையே. அவனைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதம் செய்கிறார். நான் தான் கண்ணனின் பகைவன், எனக்கு மைத்தோனாக வேண்டும் என்று சிசுபாலருக்கு அவளை கட்டி வைக்க முடிவு செய்து விட்டேன். என்ன சிசுபாலருக்கு? ஆமா. தேவி மன்னரை சம்மதிக்க செய்ய உங்கள் உதவியை நாடித்தான் வந்திருக்கிறேன். இந்த இரண்டாவது திருமணத்திற்கு சிசுபாலர் சம்மதிக்க வேண்டுமே. தால்வரே, மன்னர்களின் திருமணங்களுக்கு எண்ணிக்கை ஏதையா? கண்ணன் நமக்குள் வந்து கலந்து விடக் கூடாது. என் அண்ணனிட விவரத்தை கூறி இதற்கு அவரை சம்மதிக்க செய்வோம். திருவாதரே, தாங்கள் தானமாக வழங்கிய தவம் வீண் போகவில்லை. நாம் முன்பு முயற்சித்து நடக்காததை அந்த பயங்கர மனிதன் நடக்க வைத்து விட்டார். ஆமா, அவன் முயற்சியால் தான் சிசுபாலன் கெட்டவர்களோடு சேர்ந்தான். ருக்மிதரன் தன் தங்கையை தேவி மன்னனுக்கு கட்டி வைக்க முயன்றான். அவன் முயற்சியை தகர்த்து கண்ணனும் தான் திட்டமிட்டபடி ருக்மிணியை மணப்பதாக வாக்களித்திருக்கிறார். நானும் ருக்மிணியின் கல்யாணத்தில் சிசுபாலன் தலையிடாமல் இருக்க செய்கிறேன் என்று ருக்மிணிக்கு வாக்களித்திருக்கிறேன். ஆனால் சிசுபாலன் என் வார்த்தையை கேட்க வேண்டுமே. கேட்கும்படி செய்யத்தான் வேண்டும் மாதரே. நீங்கள் தேதி நாடு போயே தீர வேண்டும். சரி, சிசுபாலனிடம் பேச்சை எப்படி துவக்குவது? சிசுபாலன் திருமணம் செய்து கொள்வதை தடுப்பது போல் நடித்து அவனை முற்பிறவியை அவனுக்கு உணர்த்த வேண்டும். ஐயா, நீர் என்ன சொல்கிறீர்? சிசுபாலனுக்கு அவன் தான் யார் என்பது தெரிந்தால் அவன் கண்ணனை எதிர்ப்பானா, அல்லது அவனைச் சேர்ந்த மற்ற கொடியவர்கள் தான் மடிவார்களா? திருவாசரே, நட்புக்கு கட்டுப்பட்ட சிசுபாலன் நிச்சயம் கிருஷ்ணனை எதிர்த்தே தீர்வான். நான் இப்போது அவனின் அகக்கண்களை திறந்துவிடச் சொல்வதற்கு காரணம், அறியாமல் செய்யும் பாவத்தை விட அறிந்து செய்யும் பாவமே கொடியது. அத்தகைய கொடிய பாவத்தை செய்து அவன் செய்துள்ள நல்லவைகளை குறைத்துக் கொள்ளட்டும் என்பதற்காகத்தான். இந்த நியாயம் தந்தவர்களுக்கும் பொருந்துமல்லவா? அவன் தான் கொடிய பாவங்களின் இருப்பிடமாக இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் இப்போது சேதி நாடு சென்று நான் சொன்னபடி செய்யுங்கள். செய்கிறேன். நாராயண், தாக்குதி தன் மகனை நூறு குற்றங்கள் செய்ய விடாமல் தடுக்க பார்க்கிறாள். நாம் அதை வளர்க்க பார்க்கிறோம் அல்லவா துர்வாசரே? ஆமா, இது நல்ல நேரம், புறப்படுங்கள். வருகிறேன். நாராயண நாராயண.
தன்னை பேதமையினால் கிருஷ்ணனை விரும்புகிறாள். உங்கள் நண்பர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த திருமணத்திற்கு சம்மதித்துத்தான் ஆக வேண்டும். அவனை நல்வாழ்வை கருதியே நாங்கள் உங்களை மணமகனாக தேர்ந்தெடுத்தோம். நீங்கள் ருக்மணியை மணக்கத்தான் வேண்டும். 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 நான் ஒரு பெரும் குழப்பத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு உதவ தெய்வம் போல் நீங்க வந்து சேர்ந்தீர்கள். என்ன குழப்பம் சிற்பாலா? பீஷ்மகரின் மகள் ருக்மணி கண்ணனை மனதார காதலிக்கிறார். திருமணம் செய்து வைத்து விட வேண்டியதுதான். என் நண்பர்களான ஜராசந்தன், ருக்மீதரன் முதலியோ நான் தான் ருக்மணியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று என்னை வற்புறுத்துகிறார்கள். அப்படியா? அருமையான வாய்ப்பு. ஒப்புக்கொள்ள வேண்டியதானே. என்ன நாரதரே, நீங்கள் வேறு என்னை குழப்புகிறீர்கள். குழப்பவில்லை சிசுபாலா, நடக்க வேண்டியதுதான் சொல்லுகிறேன். நீ மணமகனாக அங்கு சென்றால்தான் கண்ணனுக்கும் ருக்மணிக்கும் கல்யாணமே நடக்கும். என்ன, நான் மணமகனாக செல்ல ருக்மணிக்கும் கண்ணனுக்கும் திருமணம் நடப்பதா? என்ன நாரதரே, வழக்கம் போல் புதிர் போடுகிறீர். புதிர் போடவில்லை, என் தவத்தின் மீது ஆணையாக சொல்லுகிறேன். சிசுபாலா, நீ யார் தெரியுமா? நான் யார்? அதாவது சிசுபால ருக்மணி மணக்க சம்மதித்து விட்டார். மிக்க மகிழ்ச்சி. திருமண ஏற்பாடுகள் உடனே நடக்கட்டும். உன்னையே நம்பியிருக்கும் எனக்கு கருணை காட்டம்மா. என் விருப்பப்படியே திருமண வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்து திருவருள் புரிந்தாயே. சிசுபாலா, நீ ருக்மணி மணக்க சம்மதித்து விட்டாயா? வாழ்நாள் முழுவதும் கிருஷ்ணனை எதிர்த்து நிற்பதென்றே முடிவு செய்து விட்டாயா? மகன், அவன் 100 குற்றங்களை தானடா பொறுப்பதாக வாக்களித்திருக்கிறான். கிருஷ்ணனை பழித்து பேசி 60 தவறுகளுக்கு மேல் செய்து விட்டாயே. என்னடா பேசாமல் இருக்கிறார்? உனக்காக பெற்ற தந்தை, பிறந்த நாடு, எல்லாவற்றையும் துறந்து வந்த வைசாலனுக்கே துரோகம் செய்ய துணிந்து விட்டாயே. சிசுபாலா, இன்று ஜராசந்தன் சொன்னான் என்று வைசாலினி ஸ்தானத்திற்கு இன்னொருத்தியை கொண்டு வருகிறாய். நாளை அவனே சொன்னான் என்று ருக்மணியை விட்டுவிட்டு மற்றொருத்தியை மணந்து கொள்வாயா? சிசுபாலா, நட்பு நட்பு என்று நீ நண்பர்களுக்காகவே வாழ்வதாக இருந்தால் உனக்கு அன்னை எதற்கு? உன்னை நம்பி 1000 மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நாடும் ஆட்சியும் எதற்கடா? எதற்கு என்னை மறந்து ருக்மணியை மணக்க சம்மதித்து விட்டீர்களா? ஒரு பெண் தன் மங்கள வாழ்விற்கு ஆதாரமாக விளங்கும் மணவாளனை மட்டும் மற்றொருத்திக்கு விட்டுக் கொடுக்க சம்மதிக்கவே மாட்டார். எந்த பெண்ணும் செய்ய முடியாத பெரும் தியாகத்தை செய்யும் நிலையில் என்னை நிறுத்தியிருக்கிறீர்களே, இது நியாயமா சுவாமி? என் பெண்மையை இழிவுபடுத்தாதீர்கள். என் உரிமையை பறித்து மற்றொருத்திக்கு கொடுத்து விடாதீர்கள் சுவாமி, கொடுத்து விடாதீர்கள். பிள்ளையின் மனம் மட்டும்தான் கல் என்று சொல்வார்கள். இப்ப பிள்ளையே கல்லாகிவிட்டார் அம்மா, என் பிள்ளையே கல்லாகிவிட்டார். தாயே, நான் அவருக்கு அனுப்பியிருந்த ஓலையில் எழுதியிருந்தபடி என்னை அவர் அழைத்துச் செல்ல உன் ஆலயத்திற்கே வருகிறேன். எங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வித இடையூறும் நேராதிருக்க நீதான் அருள் புரிய வேண்டும் அம்மா. கண் வரைந்த
மறைந்த காரியத்தின் கதை மறாத போகுமா, கதை மறாத போகுமா, கைவரைந்த ஓவியத்தை கண்மறந்து தேடுமா. திங்களுக்கு முன்னிருக்க ஞாயிறொன்று இல்லையா, திங்களுக்கு முன்னிருக்க ஞாயிறொன்று இல்லையா, தெண்டலோடு சேர்ந்திருக்க சோலை இங்கு இல்லையா, சோலை இங்கு இல்லையா, கைவரைந்த ஓவியத்தை கண்மறந்து தேடுமா, கண்வரைந்த காவியத்தின் கதை மறாத போகுமா, கதை மறாத போகுமா, கைவரைந்த ஓவியத்தை கண்மறாத தேடுமா. திருமணத்தில் உறவினிலே திருமணம் அவமானகரமான நிகழ்ச்சியால் அவர் மிகவும் மனமுடைந்து வந்திருப்பார். வைசாலி, சிசுபாலன் ருக்மிணி எங்கே மணந்து கொண்டு விடுவானோ என்று முன்பு கவலைப்பட்டாய், இப்பொழுது திருமணம் நடக்கவில்லை என்று தெரிந்தும் வருத்தப்படுகிறாய். இப்படிப்பட்ட உன்னையும் அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லையே. பரவாயில்லை, பரவாயில்லை, நான் போய் அவரை புறப்படப்பா. எனக்காக ஒரு மகனை கேட்டேன், அவன் யாருக்காகவோ வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவனை எனக்கென்றே வாழ வைக்க மாட்டாயா? வைசாலினி, நீ ஏன் இங்கு வந்தாய்? யார் உன்னை உள்ளே அனுமதித்து? என் கணவர் இருக்கும் இடத்திற்கு நான் வர என்னை யார் அனுமதிக்க வேண்டும்? கணவர், அந்த சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? கணப்பொழுது உறவில் வந்தவன் என்று. வைசாலி, முதலுக்கும் முடிவுக்கும் இருக்கும் அந்த இடைவெளிக்கும் இந்த மனித மனத்துக்குத்தான் எத்தனை ஆசைகள், எத்தனை மயக்கங்கள், எத்தனை எத்தனை கப்பலைகள். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நீ யார், நான் யார், அண்ணையா, குழந்தையா? அடித்த காற்றில் ஒன்று சேர்ந்திருக்கும் தூசு குவியல், அடுத்த காற்றுக்கு பிறகும் இப்படியே ஒன்று சேர்ந்திருப்போம் என்பது என்ன நிச்சயம் வைசாலி? ஒரு ருக்மணி கிடைக்கவில்லை என்றது இந்த உலகமே கூடிக்கலையும் பறவை சந்தையாக தெரிகிறதா? நான் எடுத்த இந்த பிறவியை உங்களை மகிழ்ச்சியாக வாழவிப்பதற்காகத்தானே சுவாமி. பொய்யான உலக வாழ்க்கையின் புதைச்சேற்றிலிருந்து ஒவ்வொரு விரக்கடையாக வெளியேறிக் கொண்டிருக்கிறேன். மீண்டும் அந்த சேற்றிலேயே என்னை அழைத்து விடாது. போகிறேன் சுவாமி. பொருத்திக்காக நீங்கள் இந்த உலகத்தையே வெறுத்தாலும் உங்களை வெறுக்காத உயிர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன என்பதை மறந்து விடாதீர்கள் சுவாமி, மறந்து விடாதீர்கள். சுபாலா, உனக்கு ருக்மணி கிடைக்கவில்லை என்று நீ உலகை வெறுப்பதாக வைசாலினி உண்மையாகவே நம்பிவிட்டான். இப்படியே உன் குடும்பத்தாரின் மனதில்
உன்மேல் இருக்கும் பாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொள். அப்போதுதான் கண்ணனை நீ தீவிரமாக எதிர்க்க முடியும். அண்ணா, யார் என் விதியோடு இணைந்த தம்பியா? அண்ணா, அந்த கிருஷ்ணன் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளவிருந்த ருக்மணியை சிறையெடுத்து சென்றதற்கு பதிலடியாக அவனின் தாய் மாமன் மணக்கப் போகும் பெண்ணை நான் சிறையெடுத்து வரப்போகிறேன். எனக்கு துணையாக தாங்களும். நான் பிறந்திருப்பதே உனக்கு துணையாகத்தானே. இதில் மட்டும் துணை வரத்த எங்கமா போகிறேன்? தம்பி, நீ சுற்றி வளைத்து கண்ணன் கழுத்தை பிடிக்க நினைக்கிறாய். நான் நேரடியாக மோத பார்க்கிறேன். இனி சேதராற்று நடக்கப் போகும் திருக்குத்துகளைப்பா. காய் உடைகிறது. இங்கு காய் மட்டும்தானே உடைகிறது. அங்கே பார், என் சிலைகளையே உடைகின்றன. சிசுபாலா, பெற்ற தாய், கட்டிய மனைவியே, பெற்றெடுத்த பிள்ளையை கூட பார்க்க நேரம் இல்லாமல் இப்படி கண்ணனை படிப்பதிலேயே காலம் கடத்துகிறாயே, இது நியாயமா? அம்மா, இந்த உயிர் எத்தனை பிறவிகளில் எத்தனை தாய்மார்கள் வைத்து திறந்து எத்தனை பெண்களுக்கு கணவனாய் எத்தனை பிள்ளைகளுக்கு தந்தையாக வாழ்ந்திருக்கும். அத்தனை பேரையும் நினைத்துக் கொண்டும் பார்த்துக் கொண்டுமா இருக்கிறது? அதை போல் நீங்கள் நினைத்துக் கொண்டு என்னை என் வழியில் நடக்க விடுங்கள். நீங்கள் செல்லும் வழி என்னையும் அழைத்து செல்லுங்களேன். அவன் வகுத்த வழி இருக்க இவன் அழைத்துச் செல்ல முடியுமா? சுவாமி, இந்த வேதாந்தங்களை எல்லாம் விட்டு உங்கள் அன்பிற்காக எங்கு நிற்கும் எங்களை பாருங்கள். நீங்களே வருத்தால் எங்களுக்கு யார் சுவாமி ஆதரவு? தெய்வம் இருக்கிறது, தெய்வமாக கண்ணன் இருக்கிறான். அம்மா அடிக்கடி சொல்வார்களே, கண்ணபிரான் உலகிற்கு தெய்வமாக இருக்கலாம், எனக்கு நீங்கள் தான் தெய்வம். அந்த தெய்வம் நீ அழைத்த நேரத்தில் வராது, கேட்ட நேரத்தில் சொல்லாது. அதை போல் என்னை நினைத்துக் கொண்டு பேசாமல் இருங்கள். எண்ணம் எல்லாம்
விடும். என் நிலையில் அவன் இருந்தால் அவன் மனமும் கல்லாகும். மரியாதையோடு சென்று பார்க்க வேண்டும். மரியாதைக்குரியவர்களை நான் மதித்துத்தான் வருகிறேன். அதை நீங்களே உணர்ந்திருப்பீர்கள். அது இருக்கட்டும், வேறு ஏதாவது பேசுங்கள். நான் ராஜசூயத்திற்கு பொருள் கேட்டு வந்திருக்கிறீர்கள். சிசுபாலன்
பெரியவர்களை மதிப்பவன் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இதோ அண்ணன் தர்மர் நடத்த போகும் அரச வேள்விக்கு என் மிக்க மகிழ்ச்சி. வேள்விக்கு நீ அவசியம் வர வேண்டும். கட்டாயம் வருவேன். வேள்வியை என்னால் தான் சிறப்படையப் போகிறது. பாரு அத்தை, இவர் ராஜசூய யாகத்திற்கு சென்று அங்கு கண்ணபிரானும் இவர் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்டார். அதை நினைக்கவே எனக்கு பயமாக இருக்கிறது. வைசாலி, நீ இருக்கும் நிலையில் ஏனம்மா அதையெல்லாம் நினைத்து உடலை கெடுத்துக் கொள்கிறாய்? இதப்பா, உன் அச்சத்தை போக்கும் நல்ல சகுனமாக சுவாமிக்கு அர்ச்சனை செய்த மலர் குங்குமம் மஞ்சள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாள் பிரபாவதி. எழுந்திரம்மா, நெற்றியில் குங்குமம் விட்டுக்கொள். எழுந்து அம்மா, அதோ மன்னர். சிசுபாலா, பாப்பா, நோயால் மெலிந்து கிடக்கும் உன் மனைவியின் நிலையை பார்த்தாயா? நான் பார்ப்பதை விட மருத்துவர் கவனித்து பார்த்தால் அவள் குணப்பட்டு விடுவாளே. ஏன் அவர் அக்கறையோடு பார்ப்பதில்லையோ? அவளை குணப்படுத்தும் மருந்து மருத்துவரிடம் இல்லையப்பா, உன்னிடம்தான் இருக்கிறது. என்னிடமா? ஆமா, நீ ராஜசூய யாகத்திற்கு செல்லவில்லை என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அடுத்த கடம் வைசாலினி புத்துணர்வோடு எழுந்து விடுவாள். என்று சென்றால் நீ கண்ணபிரானை சந்திக்க நேரிடும். சந்தித்தால் என்ன, என் தலை துண்டாடி விடுவாரா? அம்மா, நீங்கள் இருவரும் கண்ணன் வீரத்தை நம்பும் அளவர் கெந்தீரத்தை நம்புவதில்லை. அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் சுவாமி. சிசுபாலா, நான் ஒரு பெரும் வீரனை பெற்றவளின் பூரிக்காத நாளே கிடையாது. எத்தகைய வீரன் தெய்வத்தை எதிர்க்க முடியாதல்லவா? ஏன், அந்த தெய்வம் பாக்கடலை விட்டு விட்டு படகளவில் இருக்கும் பாலையெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறது. அதுதான் போகட்டும், நான் கண்ணனை எதிர்க்கவா செல்கிறேன், அண்ணன் நடத்தும் தியாகத்துக்கல்லவா செல்கிறேன். என்னை எதிர்க்க வேண்டாம் என்று வேண்டுமானால் கண்ணனுக்கே சொல்லி அனுப்புங்கள், நான் வருகிறேன். போய் வாருங்கள் சுவாமி. அத்தை, என் கணவர் என்ன குழந்தையா, அவர் இந்த நாட்டின் மன்னர், நாமும் அவருடைய குடிகளை சேர்ந்தவர்கள். நம்மை எல்லாம் வழி நடத்த வேண்டிய அவருக்கு நாமே வழிகாட்டிக் கொண்டிருப்பதா? சுவாமி, உங்கள் விருப்பப்படியே போவதற்கு முன் இந்த பேதையின் ஒரே ஒரு விருப்பத்தை மட்டும் நிறைவேற்றி வையுங்கள். என்ன உன் விருப்பம்? இதோ இந்த சுவாமி பிரசாதமான மல்லிகை சரத்தை இத்தனையில் சூட்டுங்கள். என் நெற்றியில் குங்கும திலகம் இடுங்கள். எத்தனை பிறவிகள் எடுத்தால் உங்கள் திருக்கரங்களாலே எனக்கு இந்த திருமங்கல செல்வங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று வாழ்த்துங்கள் சுவாமி. என்னை வாழ்க தேவி, மாறி வழங்கும் வள்ளல் சிசுபாலன் மானோங்கி வாழ்க்கிறார். தங்களை கண்டால் பெரும் தமசி போல் தோன்றுகிறது. உருவத்தை கொண்டு மனிதனை எடை போடக்கூடாது என்பதற்கு என் போன்றவர்கள் தான் ஒரு காலத்தில் நான் மிகவும் பொல்லாதவனாக இருந்தேன். நான் செய்யாத பாவங்களே இந்த உலகத்தில் கிடையாது. அந்த பாவங்களுக்கு தாங்கள் கழுவாய் ஏறவில்லையா? ஏடி, கோயில்களிலேயே தவம் கிடந்தேன், ஞானிகளுடனேயே அலைந்தேன். மூலிகை காட்டில் குடியிருப்பதால் மட்டும் நோய்கள் தீர்ந்து விடாதல்லவா? ஆகையால் என் பாவங்களை போக்கிக் கொள்ள தகுந்தவைகளை நான் சிக்கை கேட்க வந்திருக்கிறேன். தாங்கள் விரும்பி வந்ததை கூறுங்கள், தரக்கூடியதாக இருந்தால் வஞ்சனையின்றி தருகிறேன். நல்லது, நான் விரும்பி வந்தது தாங்கள் இப்பிறவியில் பெற்ற சீலம், தவம், ஞானம், அருள், வலிமை முதலியவைகள். நீங்கள் தந்தேன் என்று சொன்னால் போதும், அவைகள் என்னை வந்து அடைந்துவிடும். இவைகள் தானா தங்கு தடையின்றி தருகிறேன்? உண்மையாகவா? எல்லோருக்கும் அவரவர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப மறுமையில் பெருமையோ சிறுமையோ அமைகிறது. அதனால் அவர்கள் தங்களை நல்வினைகள் தங்களை தொடர்ந்து வர வேண்டும் என்று விரும்புகின்றனர். நானும் தெய்வத்தை நிந்தனை செய்தே முக்தி பெற வேண்டியவனாக இருக்கிறேன். எனவே நான் தேடிய நினைவுகள் உங்களுக்காக பயன்படட்டும் என்று நான் அவைகளை தலை செய்தேன். தெய்வத்தை நிந்திப்பதால் முக்தியா? புதுமையாக இருக்கிறதே, அது எப்படி கிடைக்கும்? ஐயா, தயவு செய்து அந்த தெய்வீக ரகசியத்தை எவரிடமும் தாங்கள் வெளியிடக் கூடாது. சொல்லவில்லை, கூறுங்க. நானும் என் தம்பி தந்தவக்கரணம் யார் தெரியுமா? வைகுண்டத்தின் வாயில் காப்பாளர்களாக இருந்த ஜெய விஜயர்கள்.
நீங்கள் இருவரும் தேவ பிறவிகளா? நீங்கள் மானிடர்களாக பிறந்த காரணம்? மகாவிஷ்ணுவையும் லட்சுமியும் தரிசிக்க வந்த குருவாசரை தடுத்தோம். அவர் எங்களை மானிடராய் பிறக்க தவித்தார். நாங்கள் விமோச்சனம் வேண்டும் பக்தர்களாக பிறக்க விரும்பினால் ஏழு பிறவிகளின் முடிவில், கொடியவர்களாக பிறக்க விரும்பினால் மூன்று பிறவிகளின் முடிவில் இறைவனை வந்து அடையலாம் என்று சொன்னார். ஏழு பிறவைகள் வரை பரம்பொருளை பிரிந்திருக்க விரும்பாத நாங்கள் மூன்று பிறவைகளையே வேண்டினோம். மகாவிஷ்ணுவும் நாங்கள் எடுக்கும் பிறவைகளின் முடிவில் தானே வந்து அப்பிறவைகளை முடித்து வைப்பதாக வாக்களித்தார். அப்படி நீங்கள் எடுத்த பிறவிகள்? முதலில் இரண்யன் இரண்யாட்சதன், பிறகு ராவணன் கும்பகர்ணனாக பிறந்தோம். இறைவனும் நரசிம்மராகவும் ஸ்ரீ ராமராகவும் அவதரித்து எங்களுக்கு பிறவி நீக்கம் அளித்தான். இன்னும் ஒரு பிறவி மீதம் இருப்பதால் தான் தெய்வத்தை நிந்தனை செய்து அப்பாவங்களை தீர்த்துக் கொள்ளும் சிசுபாலன் தந்தவக்கரனாக பிறந்திருக்கிறோம். இப்போது உங்களுக்கு சாப விமோச்சனம் அளிக்க இறைவன் எந்த வடிவில் தோன்றியிருக்கிறாரோ? கருணையே வடிவமான கண்ணனாக அவதரித்திருக்கிறார். அவரைத்தான் எதிர்த்துக் கொண்டிருக்கிறீர்களே. நாதால் தூத்துகிறேனே தவிர இறைவனை மனத்தால் வாழ்த்திக் கொண்டுதான் இருக்கிறேன். நீங்கள் கண்ணன் மேல் பகை கொண்டுதான் ருக்மணியை வணக்கச் சென்றதாக உங்கள் நாட்டிலேயே சொல்கிறார்களே. அது உண்மை அறியாதவர்கள் கூறுவர். ஐயா, என்னை விண்ணுலகில் ஆட்கொண்ட அந்த தெய்வ தம்பதிகள் மண்ணுலகில் ஒன்று சேரும் அற்புத காட்சியை காணத்தான் சென்றேன். கண்புரிகிற கண்டேன். அது நாரத முனிவருக்கு மட்டுமே தெரியும். ஆமாம், அவர் என்னிடமும் சொன்னார். அது உண்மையா என்று அறியத்தான் உங்களிடம் கேட்டேன். என்ன, நாரதர் உங்களிடம் கூறினாரா? அப்படியானால் தங்கையா, இறைவன் மீது ஆணையா கேட்கிறது? உண்மை கூறுங்கள். யார் நீங்கள்? இறைவனின் ஆணைப்படி எல்லா உலகங்களையும் ஆட்டி படைப்பவன், வேதாந்திகளுக்கு காலமாகவும் சகுத்தறிவாளர்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகளாகவும் விஞ்ஞான அறிவுடையவர்களுக்கு இயற்கையாகவும் இருந்து அவர் அவர்களின் நன்மையை தீவினைகளைக் கொண்டு நன்மையையும் தீமையையும் அளித்து வருவார். எனக்கென்று ஒரு பெயர் இல்லை என்றாலும் எல்லாம் அறிந்தவர்கள் என்னை விதி என்று சொல்லுவார்கள். தாங்கள் எல்லா சக்தியிலும் அமைந்த விதி என்பது மெய்யானால் என்னிடத்தில் எதற்காக நல்லவைகளை யாசித்து வந்தீர்கள்? ஒரு மனிதனின் தலையை காப்பது அவன் செய்த நல்வினைகளே. நீயோ இறைவனால் தண்டித்து பிறவி நீக்கம் பெற வேண்டியவன். உன்னிடம் தீவினைகளை விட நல்லவைகள் மிகுந்திருப்பதால் அவர் உனக்கு அருள் செய்யும் காலத்தில் அந்த நல்லவைகள் உன்னை காத்துவிடும். அதனால் அவர் உன்னை ஆட்கொள்ள முடியாமல் போய்விடும். நீ போக வேண்டிய இடத்திற்கும் போக முடியாது. ஆகையால் இறைவனின் ஆணைப்படிதான் அந்த நல்லவைகளை உன்னிடமிருந்து பெற்றுப் போக வந்தேன். அப்படி இறைவனை அடைய நல்லவைகள் தடையா இருக்குமானால் அவைகளை நானே உங்களுக்கு தானமாக வழங்குகிறேன். பெற்றுக் கொடுங்க. இதோ தவம், சீலம், ஞானம், நலம், அருள், வலிமை எல்லாவற்றையும் மனதார தத்தம் செய்திருக்கிறேன். நீ கண்ணன் மேல் கொண்டுள்ள பக்தியில் நல்லவைகளை தியாகம் செய்த உன்னை நான் மிகவும் பாராட்டுகிறேன். இனி உன்னிடம் அறியாமையும் மாயையும் தான் மேலோங்கி நிற்கும். அதனால் உன் தெய்வ விந்தனை வளரும். உனக்கு நீ விரும்பும் நற்பதமும் அளிக்கப்படும். அந்த நன்னிலையை நீ பெறும் தருணம் வரும் வரை நானும் உன்னை காத்து நிற்கிறேன். மகிழ்ச்சியே மகிழ்ச்சி. நான் தங்கள் வாழ்த்துடன் ராஜசூயத்திற்கு புறப்படுவேன். வேகனின் உறுதி, வளர்களின் புகழ். கிருஷ்ணா, கண்ணா, கிருஷ்ணா! நீங்களா? எது வாகைக்கே வந்திருக்கிறீர்கள்? என் மகனின் வாழ்வை வேண்டவே வந்திருக்கிறேன். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் அத்தை? கிருஷ்ணன், வைத்தாரணி இறந்தது உனக்கு தெரியும் அல்லவா? தெரியும். இந்த மங்கள நாளில் அதை பற்றி விசாரிக்க வேண்டாமே இருந்துவிட்டேன். மாதவா, தன் உயிருக்கும் மேலாக மதித்த மனைவியை அள்ளி வைத்துவிட்டு பிள்ளையின் முகத்தை கூட பார்க்காமல் சிசுபாலன் ராஜசூயத்திற்கு வந்திருக்கிறான். அவன் யாக மண்டபத்தில் உன்னை கண்டான். நீ திராசந்தனை கொன்றதற்காக உன் மீது பாய்ந்தாலும் பாயலாம். அப்படி ஒரு மோதல் ஏற்பட்டால் அடுத்தவர் வியக்கும் வீரனாக நிற்கும் அவனை அர்ஜுனா உன்மடியில் கிடத்திய குழந்தையாகவே நினைத்து அவனை வாழ வைக்க வேண்டும். அப்பா, வாழ வைக்க வேண்டும். அத்தை, நீரில் எழுதியது மறையும், நெஞ்சில் எழுதியது மறையாது. சிசுபாலன் நூறு குற்றங்கள் செய்யும் வரை பொறுப்பேன் என்று உனக்கு கொடுத்த வாக்கை என் நெஞ்சில் பத்திரமாக வைத்திருக்கிறேன். சிசுபாலன் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் அந்த எழுத்தையும் பார்த்துக் கொள்ளுகிறேன். அத்தை, போதுமா? கண்ணா, உன்னை தந்திரக்காரன் என்று அறியாமல் சொல்கிறார்கள். பொறுமையில், நீ தாய் குலத்திற்கும் மேலானவன். இதை ஒரு தாயே சொல்வதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
நல்ல நத்தை, நான் யாகத்திற்காக இந்திரபிரஸ்தம் சொல்ல வேண்டும். சென்று வா, நானும் உன் வாக்குறுதி நினைத்துக் கொண்டு மகிழ்ச்சியோடு நடத்திருக்கிறேன். தர்மபுத்திரா, வேத விதிப்படி யாகங்கள் எல்லாம் சிறப்பாக நடந்தேறிவிட்டன. இனி செய்ய வேண்டியது சுத்தியை என்னும் யாகம்தான். அதற்கு முன் இந்த மகாசபைக்குரிய பூஜையை முடிக்க வேண்டும். அந்த பூஜையில் முதல் தாம்பூலம் பெற தகுதியுள்ள ஒருவரை இப்போது தேர்ந்தெடுக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கிறேன் ஐயனே. சகாதேவா, அண்ணா, சாத்திரங்களில் தேர்ந்த நீ தாம்பூலம் பெற தகுதி உள்ள ஒருவரை தேர்ந்தெடுத்து சொல்ல வேண்டும். அண்ணா, பேசுகின்ற நம்மையெல்லாம் பேசாமலிருந்தே வழி நடத்தும் பரந்தாமனே இந்த அவையில் முதல் தாம்பூலம் பெற தகுதி உள்ளவர். மகாதேவா சரியாக சொன்னார். பூஜிக்க தகுந்தவர் வாசுதேவரை தவிர இந்த பூவிலையில் வேறு யார் பிறந்திருக்கிறார்கள்? முதல் மரியாதையை அவருக்கே கொடு. எதுகுலத்தை செம்மலே, நிலம் செய்த தவத்தால் பிறந்த நீலமேனி குன்றே, நாங்கள் அளிக்கும் அக்ர பூஜையை ஏற்க எழுந்தருள வேண்டும். மன்னலே, நிறுத்துங்கள். இது என்ன முறையற்ற செயல்? நீ என்ன சொல்கிறாய்? இது அரசர்கள் கூடி நடத்தும் வேள்வியா அல்லது ஆண்கள் கூடி நடத்தும் பூஜையா என்று கேட்கிறேன். சிசுபாலா, தர்மபுத்திரரே, கூடி மன்னர்கள் எல்லோரிடமும் முதல் மரியாதை பெற விரும்பும் தாங்கள் தகுதியில்லாத ஒருவருக்கு இந்த அவையில் முதல் தாம்பூலம் தரப்போவது எந்த முறையில் நியாயம் என்று நான் கேட்கிறேன். உங்களும் வணங்கும் முகுந்தர் இங்கு முதல் மரியாதை பெற தகுதி அற்றவர். சிசுபாலா, தடுமாற்றம் எனக்கில்லை பிதாமகரே. தாங்கள் கங்கையின் புதல், எனவே வெள்ளத்தில் உள்ள சலனம் ஒரு உள்ளத்தில் குடிபுகுந்து விட்டது. அண்ணா, இங்கு நான் சேது நாட்டு மன்னராக பேசிக் கொண்டிருக்கிறேன். சேது மன்னரே, மரியாதைக்குரியவரான மணிமன்னரை தேர்ந்தெடுத்தது தவறு என்று சொல்கிறீர்களா? தவறு மட்டுமல்ல, மூதறிஞர்கள் நடத்துகின்ற பேரவை ஒரு முட்டாளுக்கு தலைமை பீடம் அளிப்பது எவ்வளவு பெரிய குற்றம்? அவ்வளவு பெரிய குற்றம். தகுதி என்பதற்கு நீங்கள் என்னதான் பொருள் சொல்கிறீர்கள்? நகுலா, இதை தகுதியுள்ளவர் ஒருவன் கேட்டிருந்தால் பதில் சொல்லி இருப்பேன். அத்துமீறி பேசுகிறார். அம்படுத்து விடுவேன் என்று அச்சுறுத்துகிறாயா? அர்ஜுனா, நீ வித்தையிலும் மட்டுமல்ல விவேகத்திலும் சேர்ந்தவன். உன்னை கேட்கிறேன், பதில் சொல். மன்னவரின் சிறந்தவனுக்கு அளிக்க வேண்டிய மரியாதையை கையளவும் மண்ணும் சொந்தமில்லாமல் நாடோடி போல் ஓடிக்கொண்டிருக்கும் மந்தகோபருடைய புதல்வனுக்கு அளிப்பது எப்படி நியாயமாகும்? ஏன், கண்ணனும் துவாரகையின் மன்னன் தானே? இல்லை, என் நண்பன் ஜராசந்தனுக்கு பயந்து ஓடி கடல் நடுவே ஒளிந்து கொண்டவன் ஒரு கல்வன். மகனமன்னரை 18 முறை வெற்றி கொண்டவர் ஒரு மாபெரும் வீரன். நகுலா, வீரத்திற்கு நீ படித்த இலக்கணம் வேறு போல் இருக்கிறது. நேர்கேடு போர் செய்ய தெரியாமல் பஞ்சகத்தாலும் தந்திரத்தாலும் போர் மரபை வெட்டி சாய்த்த கண்ணன் அருளாளன் அல்ல, கொலைகாரன். சிந்துபாலரை, நாவை அடக்கி பேசுங்கள். அண்ணன் தெய்வம், அவரை விட உயர்ந்தவர்கள் வேறு யார் இருக்கிறார்கள்? கண்ணனை விட உயர்ந்தவர்களை கூறுகிறேன், கணக்கெடுத்துக் கொள்ளுங்கள். வேதங்களே படிபடுத்து வந்தது போல் வந்திருக்கும் வியாசர், மூன்று தலைமுறைகளை கண்டிருந்த புதுபெரும் கிழவர் பீஷ்மர், துரோணர், துருபவன், ஏகலைவன், இன்னும் எத்தனையோ மன்னர்கள் வீற்றிருக்கின்றனர். இவர்களெல்லாம் விடுத்து கண்ணனுக்கு மரியாதை அளிப்பது தெய்வத்திற்கு படைக்க வேண்டிய படையனை ஒரு சின்ன சோம்பேறிக்கு படைப்பது போலாது. அண்ணா, உத்தரவிடுங்கள். இந்த அறிவியலின் உயிரை ஒரே கணையில் ஓட்டு விடுகிறேன். அர்ஜுனா, சற்று பொறுமையாக. அதோ ஆண் சிங்கமாக வைத்திருக்கும் வாசுதேவரே அமைதியாக இருக்கிறார். சிசுபாலா, நாங்கள் செய்தது பிழை என்றால் பீஷ்மர் ஒப்புக்கொண்டிருப்பாரா? வியாசரும் விதுரரும் திருத்தி இருக்க மாட்டார்களா? வியாசரும் விதுரரும் ஞானத்தால் உயர்ந்தவர்களை தவிர சிறப்பால் தாழ்ந்தவர்கள். எனவே தாழ்வு மனப்பான்மை அவர்களுக்கும் தலை எடுத்து விட்டது. எனவே ஒப்புக்கொண்டார்கள். சிசுபாலா, பெரியோர்களை படிக்காதே. இந்த ஆபத் பாந்தவனை இகழ்ந்தால் அழிந்து போவாய்.
கண்ணனை பழித்தால் நான் அழுந்து விடுவேனா? ஏ காலை பறிப்புடுகளே, நீங்கள் எல்லாம் என்ன தாகாவலா பெற்று வந்திருக்கிறீர்கள்? தர்மபுத்திரரே, தாங்கள் மாபெரும் வீரர். கத்தி எடுத்தால் 100 தலைகள் உருளும், கணை கொடுத்தால் 1000 பேர் வடிவாகும். நன்றி, நமக்கு கட்டம் கட்டவில்லை, கைகட்டி சேவகம் செய்ய இங்கு வரவில்லை. நாளெல்லாம் தர்மத்தை பற்றி நான் விதிக்க பேசுகிறீர்களே என்றுதான் உண்மை. எங்கள் பெருமன்னராக இருக்க சம்மதிப்போம். அதற்கு நீங்கள் தகுதி இல்லாதவர் என்பதை இப்போது நிரூபித்து விட்டீர்கள். அடே கிருஷ்ணா, மூடர்கள் தான் பதவிக்காக முண்டி எடுத்துக் கொண்டு வருவார்கள். மேதாவிகள் தங்கள் தகுதிக்கு மீறிய பதவிகள் வாசலை தேடி வந்தாலும் வரவேற்க மாட்டார்கள். அப்படி இருக்க உன் நிலைக்கு மீறிய பதவி ஏற்க எப்படியடா சம்மதித்தாய்? அதில் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு மட்டுமல்ல இங்கு வீட்டிற்கும் அனைவருக்கும் சொல்கிறேன். அவையோர்கள் எல்லா உலகிற்கும் நாயகனாக விளங்கும் பரந்தாமனே இந்த அவைக்கும் நாயகனாவார். அவரின் தலைமையை ஏற்காதவர்களின் தலையை என் கால்களால் மிதிக்கிறேன். மன்னர்களே, கட்சிகளார்ந்த சீருதல் கொடுமுடியை நம்மை எல்லாம் ஈடுபடுத்தவே கண்ணன் தருமலை கொண்டு இந்த வேதி துவக்க செய்திருக்கிறார். இந்த மதிகட்டவரை கூட்டிய அவையில் இனி ஒரு கணம் கூட இருக்கக்கூடாது. பாருங்கள், வெளியேறுபாலா. பாண்டு புத்திரரே, தாங்கள் தர்மத்தின் தலைமகன் என்பது மெய்யானால் எங்களோடு வீச்சு இருக்க எந்த வகையிலும் தகுதி இல்லாத கண்ணனை இந்த அவையிலிருந்து வெளியேற்ற வேண்டும். மன்னர்களை இழிவாக பேசியதற்காக சகாதேவன் மன்னிப்பு கேட்க வேண்டும். இவைகள் இன்னும் 2 நாளைக்கு நடந்தாக வேண்டும். இல்லை என்றால் இந்த யாகசாலையை தகப்பெறுவேன். அந்த மனச்சிறுவன் சகாதேவன் மன்னர்களை துரும்பாலேற்றி பேசியதை மகிழ்ச்சியோடு கேட்டுக்கொண்டிருந்த வியாசர் முதல் உங்கள் எல்லோரையும் அடித்து இந்த பிரசத்தை இடித்து தரையோடு தரையாக்கிவிட்டுத்தான் நாடு திரும்புவேன். யுத்தமா சமாதானமா என்பதை சற்று நேரத்துக்கு முடிவு செய்வோம். நண்பர்களே, பாருங்கள் பார்க்கலாம். ஓ, பீஷ்மர் வர்ணித்த ஆண் சிங்கம் பேசுகிறது. நீராடிய பெண்களின் மேலாடை கவர்ந்த பேதையே, எங்களை ஏறடா நிறுத்தினாய்! போரா சமாதானமா என்று பெருமுழுக்கமிட்டு கேட்டாயே, யுத்தத்துக்கு நீ சித்தமா என்று கேட்பதற்காகத்தான் நிறுத்தினேன். அடே திருட்டு கருகிற பெயரே, எங்கை பாய்வதற்கென ஒரு வேடை கிடையாது. இறையோ பகையோ எதிர் இருந்தால் பாய துடித்துக் கொண்டுதான் இருக்கும். அதிலும் எதிரி நீ என்றால் இதைவிட இனிப்பான செய்தி எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. பீமனை கொண்டு வஞ்சகமாக தராசந்து நங்கத்தை பிளந்ததற்காக காலஜவனை முசுக்குமன் கண்ணறிப்பா சுட்டரித்ததற்காக உன்னை பழியவாங்க வாய்ப்பு எதிர்பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன். அதை நீயே வழங்குவதாக இருந்தால் வா எழுந்து. நல்லது, நானே உன்னுடன் போருக்கு வருகிறேன். ஆஹா, பெண் பிறந்த வேளையிலே பிறந்தவனுக்கு வீரம் முளைத்து விட்டது. அடே கிருஷ்ணா, இப்படி நீ கிளர்ந்தட வேண்டும். உன் மார்பை நான் பிளந்தறிய வேண்டும் என்றுதான் கற்றுக் கொண்டிருக்கிறேன். வாழெடுத்துக் கொண்டு வா வழியே. உன்னை கணித்து என் நண்பர்களுக்கு நான் பட்ட நன்றி கடனை தீர்த்துக் கொள்கிறேன். சொன்னே பாருங்கள் போகலாம். பெரியவர்களே, பிசுபாலன் செய்த எல்லா பிழைகளையும் நான் பொறுத்துக் கொண்டிருந்த காரணம், இவன் என் வகையில் 100 குற்றங்கள் செய்யும் வரை பொறுப்பதாக இவன் அன்னைக்கு நான் கொடுத்த வாக்குறுதியே ஆகும். இவனோ என்னை இகழ்ந்து பேசியதன் மூலம் 100க்கும் மேலான குற்றங்கள் புரிந்து விட்டான். இனியும் அவனை விட்டு வைப்பது தவறு என்பதற்காகவே சிசுபாலனுடன் போரிட முடிவு செய்தோம். இன்று சிசுபாலனை அழிப்போம், நாளை தந்தவகரனையும் சந்திப்போம். நீங்கள் யாரும் எங்கள் போரில் கலந்து கொள்ளாமல் வேடிக்கை வாழ்வீர்கள். வழிகாட்டுபவன் என்று எல்லோரும் உன்னை சுற்றித் திரிகிறார்கள். இப்பொழுது நானே உன்னை முக்தி கணிப்பு வைக்கப் போகிறேன். அதன் மூலம் என் நண்பன் ஜராசந்தனுக்கு நான் பட்ட நன்றி கடனை தீர்த்து வைக்கப் போகிறேன். சிசுபாலா, உன் நட்பின் சிறப்பை பாராட்டுகிறேன். நீ என்னை முக்தி கருப்பி விட்டால் இங்கு தர்மம் நிலைத்து விட்டது என்று பொருள். எங்கே அந்த மகத்தான பணியை துவக்கு பார்க்கலாம்.
விதியே, நம் தொண்டனை நாம் அழைத்துக் கொள்ளும் நேரம் நெருங்கிவிட்டது. நீ விலகிச் செல். அடே கிருஷ்ணா, பிள்ளை எழுந்து பலவளத்தில் இருக்கிறாயே, வேறு ஆயுதம் பெறட்டுமா? வேண்டாம் சிசுபாலா, என் சக்கராயுதத்திற்கு பதில்தும். தர்மத்தை காக்க எப்போதும் எனக்கு துணை புரியும் திருஆழி படையே வா. திருஆழி படையே, அதோ இருக்கும் சிசுபாலன் திறத்தை கொய்துவிட்டு என் கரத்திற்கே வந்து சேருவாயாக. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் கர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தர்ம நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா.